வணக்கம் அன்பர்களே, புதிய தலைமுறை அறக்கட்டளை சமூகத் தொண்டில் ஒரு பயணம். வாய்ப்புகள் அறிவோம், பயிற்சிகள் பெறுவோம், வெற்றிகள் அடைவோம். நம்முடைய புதிய தலைமுறை அறக்கட்டளை 2010 டாக்டர் பி சத்யநாராயணன் அவர்களால் தொகுக்கப்பட்டு கல்வி மற்றும் இளைஞர் மேம்பாடு ஆகிய இரண்டு முக்கிய கோட்பாடுகளை பணியாற்றத் தொடங்கிய ஒரு சமூகத் தொண்டு நிறுவனம். கடந்த 12 கிராமப்புற கல்வி மையங்கள், மருத்துவ முகாம்கள், சிறு மற்றும் கிராமப்புற தொழில் பயிற்சி, கண்காட்சி, வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் பயிற்சி முகாம்கள், கிராமப்புற மாணவர்களுக்கு உயர்கல்வியில் உதவி போன்ற எண்ணற்ற சேவைகளை வழங்கி வருகிறோம். நம்முடைய அறக்கட்டளையின் பலம் நாம் 12 ஏற்படுத்தி கொண்டு வரும் உறவுகள். இது நமக்கு ஒரு வலுவான நெட்வொர்க் கொடுத்துள்ளது. புதிய தலைமுறை அறக்கட்டளையின் மாவட்ட கௌரவ அமைப்பாளர்கள், பல்துறை வல்லுநர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், சிறு தொழில் முனைவோர்கள், கிராமப்புற கல்வி மையங்கள் ஆசிரியர்கள், யோகா மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர்கள், ஆலோசகர்கள், அரசுத்துறை நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், பயிற்சி நிறுவனங்கள், வங்கிகள், ஊடகம், தன்னார்வ தொண்டர்கள் போன்றோரை கொண்டது நம்முடைய நெட்வொர்க். 2011 முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல கிராமங்களில் நமது அறக்கட்டளை பள்ளி மாணவர்களுக்கு மாலை நேர இலவச கல்வி மையங்களை நடத்தி வருகிறது. கிராமப்புற மாணவர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், அதிலும் பள்ளிக்கூடங்களில் நல்ல மதிப்பெண் பெற்றவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் விழுதுகள் திட்டத்தின் மூலம் வழங்கி வருகிறோம். கிராமப்புற பள்ளிகள் என்றாலே கட்டுமான வசதி, வகுப்பறை, மேசைகள், நாற்காலிகள், பள்ளிக்கூட கழிப்பறை வசதிகள் என்பதை மட்டுமே சிந்திப்பது சரியல்ல. மாநில அளவிலும் அகில இந்திய அளவிலும் நடத்தப்படும் போட்டித் தேர்வுகளை பற்றிய, இதர வாய்ப்புகளை பற்றிய விழிப்புணர்வும் பயிற்சியும் நமது மாணவர்களுக்கு இருக்கிறதா, அதில் கலந்து கொண்டு வெற்றி பெறுகிறார்களா என்ற கேள்விகள் எழுகிறது. கிராமப்புற மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதில் ஏராளமான சவால்கள் இருக்கிறது. நண்பர்களே, இன்று நம்முடைய நாடும் உலகமும் என்றும் சந்தித்திடாத கொரோனா தொற்றினால் பொருளாதார நலிவு, வேலைவாய்ப்பு இழப்பு போன்ற இன்னல்களை சந்தித்து நெருக்கடியில் உள்ளது. இதிலிருந்து நாம் மீள்வதற்கு கடுமையாக உழைத்திட வேண்டும். புதிய சூழலில் உருவாகி வரும் வாய்ப்புகளை இளைஞர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி தம் இலக்குகளை அடைய வேண்டும். இந்திய திருநாட்டில் நம் தமிழ்நாடு ஒரு வளமிக்க சிறந்த மாநிலமாக திகழ்கிறது. தொழில், விவசாயம், கல்வி, கலை, விளையாட்டு, சிறுதொழில் வளர்ச்சி, சுற்றுலா போன்ற பல துறைகளில் நாம் முன்னிலையில் இருக்கிறோம். இந்திய அரசாங்க நிறுவனமான நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2020-21 நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகள் என்கிற ரேங்கிங் முறையில் 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசத்தில் நம்முடைய தமிழ்நாடு 2 இடத்தில் உள்ளது. வறுமை ஒழிப்பு, பசியின்மை, சுத்தமான நீர், தொழிற்சாலை கட்டமைப்பு, அமைதி, நீதி மற்றும் வலிமையான நிறுவனங்கள் என்கிற 17 விதமான இலக்குகளை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று ஐக்கிய நாட்டு சபையால்
உலக நாடுகள் அனைத்திற்கும் வரையறுக்கப்பட்டு இருக்கிறது. இதிலே தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் உள்ளது சிறப்பும் பெருமையும் ஆகும். தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் சேவைத்துறை 45%, தொழில்துறை 34%, விவசாயம் 21% பங்களிக்கின்றன. தமிழ்நாடு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் இந்திய மாநிலங்களில் 4வது பெரிய பொருளாதாரத்தை கொண்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பம், பிபிஓ, மின் வணிகம், வாகன உற்பத்தி மற்றும் உதிரி பாகங்கள், ஜவுளி மற்றும் பின்னலாடை, மருந்து உற்பத்தி, நகைகள், தோல் மற்றும் தோல் சார்ந்த சாதனங்கள், சிமெண்ட், சர்க்கரை, சில்லறை வணிகம், சுற்றுலா, காய்கனி பழம் மற்றும் பூ வகைகள், பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், கைவினைப் பொருட்கள் என பல தொழில் வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் உள்ளன. தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளும், 1000க்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும், 400க்கும் மேற்பட்ட பாலிடெக்னிக் கல்லூரிகளும், 500க்கும் அதிகமான ஐடிஐ பயிற்சி கூடங்களும் உள்ளன. இந்த கல்வி நிலையங்களில் ஒவ்வொரு வருடமும் 200,000+ மேற்பட்டோர் தங்களது படிப்பு பயிற்சிகளை முடித்துவிட்டு வருகிறார்கள். நண்பர்களே, நல்ல முன்னேற்றம் கண்டுள்ள தமிழ்நாடு தனது உயர்ந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் மேலும் முன்னேற்றம் அடைவதற்கும் இந்த காலகட்டத்திலே சவால்களும் வாய்ப்புகளும் நம் முன்னே இருக்கின்றன. நம்முடைய புதிய தலைமுறை அறக்கட்டளையின் 12 ஆண்டுகால களப்பணியிலும் நம் கள ஆய்வின் விளைவாகவும் நாம் கண்டுள்ள பெரிய உண்மை எது என்றால், இளைஞர்களுக்கு மேலும் தகவல்களும் வழிகாட்டுதல்களும் தேவைப்படுகிறது என்பதுதான். இதை அறிந்து கொண்டதின் விளைவாக நாம் புதிய முயற்சிகளையும் திட்டங்களையும் செய்து வருகிறோம். முக்கியமாக ஆன்லைன் கல்வி என்பது உலக அளவிலும் இந்தியாவிலும் ஒரு புதிய போக்காக உருவாகி வருகிறது. இன்று எல்லாமே ஆன்லைன் தான். விமானம், ரயில், பேருந்து டிக்கெட்டுகள் மற்றும் பல்வேறு பண்டங்கள் வாங்குவது எல்லாமே ஆன்லைனில் நடக்கிறது. இந்த வரிசையில் கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு பயிற்சி வகுப்புகளும் ஆன்லைனில் வர துவங்கியுள்ளது. புதிய தலைமுறை அறக்கட்டளையும் தன்னுடைய சமூக மேம்பாட்டு திட்டங்களை பல தலைப்புகளில் ஆன்லைன் வகுப்புகளாக வழங்கி வருகிறது. அதாவது வேலைவாய்ப்புகள், சுயதொழில் வாய்ப்புகள், இவைகளை பற்றிய அறிவு, விழிப்புணர்வு, தகவல், பயிற்சி, ஆலோசனைகள் நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு மேலும் தேவையானதாக இருக்கிறது. இதை சரியாக கொடுத்தோம் என்றால் நம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெரிய சாதனைகள் செய்யப்போவது உறுதி. புதிய தலைமுறை அறக்கட்டளை 2013 ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ, இந்தியன் ஸ்மால் அண்ட் ரூரல் பிஸ்னஸ் எக்ஸ்போசிஷன் என்ற திட்டத்தை தொடங்கியது. நம் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் விவசாயமும் அதை சார்ந்த தொழில்களையும் மற்றும் சிறு வர்த்தகமும் செய்கிறார்கள். நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சிறு மற்றும் குறு தொழிலை இன்னும் பெரிய அளவில் ஊக்குவிக்க வேண்டியது அவசியமாகிறது. ஐஎஸ்ஆர்பி எக்ஸ்போ மூலம் தொழில் முனைவோர்களுக்கான அரசின் கடன் மற்றும் மானிய திட்டங்கள், ஏற்றுமதி தொழில் வாய்ப்புகள், சுருள் பாசி வளர்ப்பு, ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணையம், பாக்குமட்டை தட்டு உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்துதல், பாரம்பரிய சிறுதானிய உணவு வகைகள் தயாரித்தல், தையல் தொழில் போன்ற பல தலைப்புகளில் பயிற்சிகளை நடத்தி வருகிறோம். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் சுயதொழில் பயிற்சி, விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் 10,000+ இளைஞர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றுள்ளனர். குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 2021 பயிற்சியாளர்கள் திரு சிவராமன், திரு கமாலுதீன், திரு ரத்னராஜசிங்கம், திரு பாவேந்தன், திருமதி ராஜலட்சுமி போன்றோர்கள் பயிற்சிகளை வழங்கி வருகின்றனர். அதே போலவே வேலைவாய்ப்பு வழிகாட்டு மன்றம் மூலம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 2021 பல இணைய வழி வகுப்புகள் நடத்தி வரப்படுகின்றன. திரு மாரிமுத்து, ஸ்ரீவில்லிபுத்தூர் தாசில்தார், கர்னல் திரு கே மலையப்பன், கமாண்டர் திரு ராதாகிருஷ்ணன், வழக்கறிஞர் திரு ஆறுமுகம், திரு பிபி தங்கவேலு இவர்கள் மூலம் மத்திய மாநில அரசு வேலைவாய்ப்புகள், இந்திய தரைப்படை, கடற்படை, விமானப்படை துறைகளில் உள்ள வேலைவாய்ப்புகள், வங்கிகளில் உள்ள வேலைவாய்ப்புகளுக்கான பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதிலே 3,000+ இளைஞர்கள் தொலைபேசி மற்றும் இணையம் மூலம் தங்களின் விவரங்களை பதிவு செய்து பல்வேறு பயிற்சிகள் பெற்று வருகின்றனர். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் இந்த பயணத்தில் பல நிறுவனங்கள் தங்களுடைய சமூக பொறுப்புணர்வு திட்டத்தை CSR ப்ராஜெக்ட்ஸ் நடத்தி வருகிறார்கள். ஹியுண்டாய், BHEL, சிட்டி யூனியன் பேங்க், நபார்ட், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், ஆம்ஃபெனால், SRM டெக்னாலஜிஸ், குவிக் ஹீல், பாம்ஸ், ஃபோர்த் டைமென்ஷன், SRM கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போன்ற நிறுவனங்களோடு சமூக மேம்பாட்டு திட்டங்களில் பணியாற்றி வருகிறோம். நண்பர்களே, நெஞ்சுக்கு உரமூட்டும் நம்முடைய இந்த பயணத்திற்கு நமக்கு உறுதுணையாகவும் ஊன்றுகோலாகவும் இருப்பது
சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகளே, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். ஆனால் முயற்சி தேவை. உலகம் எவ்வளவு பெரிதோ அவ்வளவு பெரிதாக உங்கள் இதயத்தை விரிவாக்குங்கள். தன்னை சரிப்படுத்திக் கொள்பவனே உலகை சரிப்படுத்த தகுதியானவன். 12 ஆண்டுகால கலப்பணிக்கு பிறகு புதிய தலைமுறை அறக்கட்டளை அடுத்த பரிமாணத்திற்கு தயாராகின்றது. அதற்கு உங்களை அழைக்கின்றோம். மாணவர்களும் இளைஞர்களும் மற்றும் அனைத்து மக்களுக்கும் கல்வி, வேலைவாய்ப்பு, சுயதொழில், நல்ல ஆரோக்கியம் ஆகியவற்றில் சரியான வழிகாட்டுதலும் பயிற்சியும் திறன் வளர்ப்பும் கொடுப்பதற்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை உலகத் தமிழர்கள் அனைவரையும் அழைக்கின்றோம். தனிநபர், நிறுவனங்கள், ஆசிரியர்கள், தொழில் முனைவோர்கள், மாணவர்கள், பல்துறை வல்லுநர்கள், சிறு வியாபாரிகள், தன்னார்வ தொண்டர்கள் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து ஆற்ற வேண்டிய பணி இது. வாய்ப்புகள் அறிவோம், பயிற்சிகள் பெறுவோம், வெற்றிகள் அறிவோம் என்கிற குறிக்கோளோடு நாம் செயல்பட்டால் இளைஞர்களுக்கு நல் வழிகாட்டி ஒரு வலிமையான சமுதாயம் அமைத்திடலாம். உங்களது மேலான ஆலோசனைகளை contact@ptfindia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பவும். வாழ்க தமிழகம், வளர்க பாரதம். முருகேசன் சார், ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று நடந்த கிளாஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்தாலும் ட்ரைனர் கிட்ட ஏதாவது கேட்க வரணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் ஆன்சர் மாதிரி இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாராச்சும் சார், முருகேசன் சார் கேட்குறா?
எஸ் எனக்கு கேக்குது சார். உங்களோட போன வள்ளியோட வீடியோ விசிபிள் இல்ல சார். இல்லையா? அது மட்டும் என்னன்னு பாருங்க. வீடியோ உங்களுக்கு தெரியலன்றாங்க. வீடியோ தெரியல. ஸ்டூடண்ட்ஸ் யாராவது க்வெஸ்சன் கேட்கணுமா? தைரியமா கேளுங்க. க்வெஸ்சன் கேட்கற மாதிரி இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வீடியோ ஆன் ஆடியோ ஆன் பண்ணி விடுறேன். ஒரு வீடியோஸ் பிளாக் கூட வந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். புதிய தலைமுறை அறக்கட்டளை மற்றும் மதுரை சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் அகாடமி இணைந்து நடத்தும் வங்கித்துறையில் வேலை வாய்ப்புகள் என்ற இந்த இணையவழி கருத்தரங்கு இரண்டாம் நாள் இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பங்கேற்பாளர்கள் அனைவரையும் புதிய தலைமுறை அறக்கட்டளின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய தினம் உங்களெல்லாம் கேட்டுக்கொள்வது இரண்டு முக்கிய காரணங்கள். ஒன்று, நாளைக்கு மட்டும் கொஞ்சம் இந்த மீட்டிங் டைம் ஷெடியூல் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஏற்கனவே நம்ம குரூப்ல அதை ஷேர் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு வந்து 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் நாளைக்கு மட்டும் இருக்கும். மற்ற நாட்கள்ல வந்து மற்ற 2 நாட்களும் உங்களுக்கு வந்து இதே கால நேரம் தான், 4 to 6 தான் உங்களுக்கு நேரம் இருக்கும். நாளைக்கு மட்டும் கொஞ்சம் அதை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிட்டு நாளைக்கு எல்லாரும் ஒரு 2 மணிக்குள்ள நம்மளுடைய கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, ஏன்னா இந்த நிகழ்ச்சிங்கிறது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கான நிகழ்ச்சி தான். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கான நிகழ்ச்சி தான் நடத்துகிறோம். அதனால உங்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் உடனே ஹேண்ட்ரைஸ் பண்ணி உங்களுடைய இதை நீங்கள் வீடியோ ஆன் பண்ணி ஆடியோ இது பண்ணி நினைச்சலாம், கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்லை சாட் பாக்ஸில் உங்களுடைய கொஸ்டின் என்னவோ அதை நீங்கள் நினைச்சலாம், மெசேஜாக நீங்கள் டெலிவர் பண்ணலாம். ஸோ அப்படின்னா தான் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சக்ஸஸாக நடக்கும். ஏன்னா உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் வந்து இது நம்ம சார் வந்து கேட்க வேண்டாம். சார் வந்து அவங்களுடைய ட்ரெயின் வந்து ரொம்ப இது, அதனால வந்து நடத்திட்டே இருப்பாங்க, அது ப்ராப்ளம் இல்லை. பட் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுறது தான் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். ஸோ அதனால வந்து நீங்கள் தயவு செய்து உங்களுடைய பங்கெடுப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல முன்னெடுப்பாக செய்யணுங்கிறத அந்த இதை கேட்டுக்கொண்டு நம்ம 2 நாள் நிகழ்ச்சிக்கு நாம் இப்போது தயாராகிவிட்டோம். இப்போது சார் முருகேசன் நம்மளுடைய இருக்கிறார். அவருக்கு ஒரு மீண்டும் ஒரு முறை வந்து தெரிந்து கொண்டு இந்த செஷனை அவரை ஆரம்பிக்குமாறு இந்தியன் எக்கானமினா என்ன, பேங்கிங்ல எந்த அளவுக்கு நம்மளுக்கு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இது யார் யாரெல்லாம் இதுல வந்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியா செயல்படுறாங்க, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும், எப்படி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நடத்துனாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல எக்ஸாம் ஓரியன்டா இந்த பேங்கிங் அவேர்னஸ் பேப்பர்ல என்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரலாம், எந்த அளவுக்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கிடணும் அப்படின்றத பார்த்துட்டு செகண்ட் டே ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நேற்று சொல்லியிருந்தது ஐபிபிஎஸ், அதே இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 1 hour இந்த செஷன் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து ரீசனிங் ஆப்டிடியூட் ஷார்ட்கட் மெத்தட்ஸ் ஒரு 1 hour ப்ரோக்ராம் இருக்கும், ரைட்?
இந்திய பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா யார சொல்லுவாங்க அப்படின்னா ஆடம் ஸ்மித். இவரை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய, ஏன்னா இவர் தான் முத முதல்ல வந்து எக்கானாமி அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து கிரியேட் பண்ணார். இவருடைய ஆடம் ஸ்மித்தோடைய லா எதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா த லா ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். மனிதர் வந்து எப்பயுமே சுயநல நோக்கோட தான் செயல்படுவாங்க அப்படின்றது ஒரு அடிப்படையாக வச்சிருந்தார். பீப்புள் ஒர்க் ஃபார் தேர் ஓன் குட், த லா ஆஃப் ஃபார் காம்படிஷன். ஒரு காம்படிஷன் இருந்தால் தான் மனிதன் செயல்படுவான். லோவஸ்ட் பாசிபிள் ப்ரைஸ் டு மீட் டிமாண்ட் இன் த மார்க்கெட் எக்கானமி. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா த லா ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், மனிதர்கள் வந்து சுயநலமாக செயல்படுறாங்க அப்படின்றத வச்சு தான் இன்னைக்கு கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா மனிதனுக்கு வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருந்தால் தான் செயல்படுவான் அப்படின்றதுனால தான் இந்த இன்சென்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த மூணு பாயிண்ட்ஸுமே வந்து வேலிடாக இருக்குது. ஆடம் ஸ்மித்தோடைய 1776 வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்கிறாரு பாரு, 1776 கொடுத்தது, இட் இஸ் ஸ்டில் வேலிட். மாடர்ன் எக்கானமி, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கானமி யாருன்னா பால் சாமுவேல்சன். இஸ் எ நோபல் பிரைஸ் வின்னர் 1970. ஜே கே கின்ஸ், உலக பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நார்மன் போர்லோ. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் எம் எஸ் சாமிநாதன். பசுமை புரட்சி அப்படின்னா என்னப்பா, எனிபடி யூ கேன் கிவ் யுவர் ஆன்சர் இன் த சாட் பாக்ஸ். பசுமை புரட்சினா என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்? ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க, நம்ம ஆடியோ ஸ்டார்ட் பண்ணி பேசலாம். நீங்க கேட்கலாம், நீங்க சாட்லயே கொடுக்கலாம், சாட்லயே கொடுக்கலாம், நோய் What is Green Revolution? Can anybody answer? Pujashri. Yeah, very good, very good. Again, Pujashri. Revolution for agriculture. பசுமைனால என்னப்பா, பச்சை பசேல் என்ன இருக்கும், செடி கொடிகள் மரங்கள் தான் பச்சை பசேல் இருக்கும். அது எது ரிலேட்டட், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட். ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வந்த திட்டம் தான் என்னது, பசுமை புரட்சி. இந்த பசுமை புரட்சிக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னா, நான் நேற்று சொன்ன மாதிரி நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பேடியாக இருந்தாலும் சரி, வீட்டாக இருந்தாலும் சரி, செரல்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அன்னெசரியா நம்ம வந்து நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சையும் லூஸ் பண்ணோம், பொருளாதாரத்திலேயே வளர்ச்சிகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ அதை மீட் அவுட் பண்ணணும்னா வி ஹவ் டு பி செல்ஃப் சஃபிசியன்சி, அந்த ஸ்டேட்டஸ் கொண்டு வர்றதுக்காண்டி தான் இந்த பசுமை புரட்சியை கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி ஒயிட் ரெவல்யூஷன் கேள்விப்படுறீங்க, பாலில் புரட்சி. நிறைய மாடுகளுக்கு வந்து அதிகமான பால் கொடுக்கக்கூடிய டெக்னாலஜியை கொண்டு வந்தது. இதெல்லாம் வந்து வெண்மை புரட்சியில் வரும், ஒயிட் ரெவல்யூஷனில் வரும். ஸோ எம் எஸ் சாமிநாதன் தான் பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். அது முடிஞ்சது, அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன ஸ்டேட்டுக்கு போனோம், ஒரு இரண்டாம் உலக போருக்கு அப்புறமேட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. அதுக்கு முன்னால வரைக்கும் நம்மளுக்கு எதுதான் இருந்தது, பொருளாதாரத்துல முதன்மை பொருளாதாரம் அப்படின்னு கேட்பாங்கப்பா. மொத்தம் பொருளாதார துறைகள் வந்து மூன்று துறைகள் இருக்குது. ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட், வேளாண்மை, மீன்பிடித்தல், கால்நடை வளம், இது எல்லாம் சேர்ந்தது வந்து பிரைமரி செக்டர், முதல் நிலை பொருளாதாரம். இரண்டாம் நிலை பொருளாதாரம் அப்படின்றது வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழிற்சாலைகள் வளர்ந்து வந்துச்சு. அதுக்கடுத்தது சர்வீஸ் செக்டர், நேத்தே நம்ம பார்த்தோம் சர்வீஸ் செக்டர். இந்த சர்வீஸ் செக்டர் தான் இன்னைக்கு நம்மளுக்கு அதிகமான வருமானத்தையும் அந்நிய செலவாணியையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் மிக அதிகமான மக்கள்
இன்னும் எதை சார்ந்து இருக்கிறாங்க, முதல் நிலை தொழில் அக்ரிகல்ச்சரை தான் சார்ந்து இருக்காங்க. மோர் தென் 50% ஆஃப் த பாப்புலேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த அக்ரிகல்ச்சர். பட் ஆன் த ஜிடிபி, நம்மளுடைய இந்தியாவுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜிடிபியில வந்து 23% தான் அக்ரிகல்ச்சர்ல இருந்து வருது. நல்லா பாருங்க, 50% மக்கள் சேர்ந்து 23% தான் அந்த வருமானத்தை கொடுக்குறாங்க. அதனாலதான் வந்து அக்ரிகல்ச்சர் இன்னும் நம்ம நாட்டில் வந்து கொஞ்சம் பின்னாலேயே நின்றுகிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்திய ரூபாய் வெளியிட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஷெர்ஷா சூரி. 1540 இந்த வருஷத்துல அவர் வந்து ஷெர்ஷா சூரி வந்து இந்திய ரூபாய் இந்தியன் காயினை ஃபர்ஸ்ட் வந்து வெளியிட்டாரு. இப்ப எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்திய ரூபாய் ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க, தெரியுமா? ருப்பிக்குன்னு ஒரு சிம்பிள் கிரியேட் பண்ணாங்க. முன்னாலாம் டாலருக்கு சிம்பிள் இருந்தது, அதே மாதிரி பவுன் ஸ்டெர்லிங்க்கு வந்து சிம்பிள் இருந்தது. ஆனா இந்திய ரூபாய்க்கு வந்து சிம்பிள் இல்லாம இருந்தது. அந்த சிம்பிள் வந்து கிரியேட் பண்ணது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் அப்படின்றவர் வந்து 2010 வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தார். இப்போ வந்து அதுதான் வந்து ரூபாய்க்கான சிம்பிளா யூஸ் பண்றோம். உங்களுடைய ரூபா நோட்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த ரூபா நோட்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியும் ஆர் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த உங்களுடைய 100 அல்லது 2000 தாள் போட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு முன்னால வந்து ஒரு சின்ன சிம்பிள் இருக்கும். அதுதான் வந்து ரூபாயினுடைய சிம்பிள். இப்போ ரீசெண்டா டெவலப் பண்ணது 2010 இந்திய ரூபாயின் மதிப்பு இதுவரைக்கும் 4 குறைச்சிருக்காங்க. இது எதனால 4 வந்து குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, இந்தியாவுடைய கரன்சி நம்ம நேத்தே நம்ம என்ன பார்த்தோம், முதல்ல எல்லாம் இந்தியன் எந்த நாடா இருந்தாலும் சரி கரன்சியை எப்படி பிரிண்ட் பண்ணுவாங்க, ஒன்லி பை ஹேவிங் சூட்டபிள் டாலர்ஸ் அண்ட் கோல்டு ரிசர்வ். அந்த கோல்டு ரிசர்வ் எவ்வளவு வச்சிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய நாட்டு கரன்சியை பிரிண்ட் பண்ணி சர்க்குலேஷனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்தது. அப்போ ஒரு சில நாடுகள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தேவை அதிகமாக இருக்கு அப்படின்ன உடனே தே ஸ்டார்ட் பிரிண்டிங் தேயர் ஓன் கரன்சிஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் தேயர் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். அவங்க கையில் இருக்கக்கூடிய தங்கம் மற்றும் டாலரினுடைய ரிசர்வை காட்டிலும் அப்நார்மலாக சர்க்குலேஷனில் கொடுக்குறாங்க. அந்த அப்நார்மலா சர்க்குலேஷன் ஆச்சுனாலே என்னப்பாகும், ஒரு பொருள் வந்து அதிகமா கிடைக்குது அப்படின்னா அதுக்கு விலை கூடுமா குறையுமா? ஒரு பொருளுடைய சப்ளை அதிகமா கிடைச்சது அப்படின்னா அந்த அதோடைய மதிப்பு கூடுமா குறையுமா? குறையும். அப்ப என்ன ஆயிரும், எந்த நாடு வந்து அந்த கரன்சியை வந்து எக்ஸஸா பிரிண்ட் பண்ணி கொடுக்குதோ அந்த நாட்டுடைய கரன்சியோட வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா டிக்ரீஸ் ஆகும். அப்படி டிக்ரீஸ் ஆகுறத அவாய்ட் பண்றதுக்காண்டி என்ன பண்ணுவோம், அந்த நாடே அந்த நாட்டுடைய கரன்சியை வந்து டிவேல்யூ பண்ணிடும். டிவேல்யூ பண்ணி எங்களுடைய கரன்சியை வந்து நாங்க வந்து டிவேல்யூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடும். இது வந்து ஒரு பக்கம் நடக்கும். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணிகள், அதே நேரத்தில் ஒரு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய காரணிகள் இப்படி ரெண்டு கோட்பாடுகள் இருக்குது. நம்ம நாட்டில் வந்து மக்கள் தொகை எல்லாருக்கும் தெரியும். மக்கள் தொகையில் வந்து நம்ம வந்து சைனாவுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறோம். பாப்புலேஷன் வந்து வேர்ல்டு லெவலில் சைனாவுக்கு அடுத்தபடியாக செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறோம். கூடிய விரைவில் வந்து சைனாவையும் நம்ம ஓவர்டேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு 6-7 நம்ம வந்து சைனாவை மிஞ்சிருவோன்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா என்னன்னு தெரியல, ஆஸ்திரேலியாவுடைய மொத்த மக்கள் தொகை இந்தியாவில் 1 பிறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கைக்கு சமம். 1 நம்மளுடைய சைல்டு பர்த் ரேட் என்ன இருக்குதோ அதுதான் ஆஸ்திரேலியாவுடைய மொத்த ஜனத்தொகையே இருக்குது. அப்ப அதிகமான ரிசோர்சஸ்
குறைஞ்ச பேர் தான் அங்க வந்து ஷேர் பண்றாங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கை தரம் மிக அதிகமா இருக்கு. நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ரிசோர்சஸ மிக மிக அதிகமான பேர், கிட்டத்தட்ட 140 கோடி பேர் வந்து ஷேர் பண்ணும் போது அது வந்து கொஞ்சம் நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல ஒரு ஹிண்டரன்ஸா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அதுவே நம்மளுக்கு ஒரு பிளஸ் ஆகவும் மாறிச்சு. எப்படி பிளஸ் ஆ மாறிச்சு அப்படின்னா, வேர்ல்டுலேயே நம்ம கிட்ட தான் ஒர்க்கிங் ஏஜ்ல இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அதிகம். ஒர்க்கிங் கிளாஸ் நம்மகிட்ட தான் அதிகம். 30 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள அல்லது 25 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டோட்டல் ஒர்க்கிங் பீப்புளுடைய எண்ணிக்கை நம்மகிட்ட தான் இருக்கு. அப்ப என்ன ஆகும், தே கேன் ஒர்க், தே கேன் கோ ஃபார் எ ஒர்க். அப்ப ஒர்க்குக்கு ஒருத்தர் போறாரு அப்படின்னா என்ன நடக்கும், தே வில் ஏர்ன் மணி, தே வில் கிரியேட் இன்கம். வென்எவர் தே கிரியேட் அன் இன்கம், தே வில் கன்சியூம் ஆர் தே வில் ஸ்பெண்ட். ட்ரெஸ் எடுப்பாங்க, பைக் வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, இதை மாதிரி அதே கன்சியூம் ஆர் கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன கிடைக்கும், தே வில் ஹாவ் எ சர்ப்ளஸ் மணி. தட் சர்ப்ளஸ் மணி வில் பி invested for some purpose. நீங்க பேங்க்ல போட்டாலும் சரி, எதுல போய் நீங்க வந்து உங்களுடைய பணத்தை நீங்க டெபாசிட் பண்ணாலும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வரும் பொழுது அந்த கண்ட்ரியில என்ன நடக்கும், மேற்கொண்டு தொழிற்சாலைகள் தொழில்கள் பெருகும். இது ஒரு பெரிய சர்க்கிள். இந்த சர்க்கிள்ல தான் இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு, ஒரு பெரிய சர்க்கிள். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து கன்சம்ஷன் நடக்குது, ஏர்னிங்ஸ் நடக்குது, they are spending, they are consuming, they are creating surplus, the surplus will become a capital. அப்ப அந்த கண்ட்ரி வந்து வளரும் அப்படின்றது வந்து ஒரு உலக நீதி. அப்படி பார்க்கும்போது நம்ம நாட்டில் வந்து அந்த ஒர்க்கிங் மேன் பவர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நாட்டில் கன்சம்ஷனும் அதிகமாக இருக்குது. கன்சம்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் வந்து மாருதி 800 கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அம்பாசிடர் வாஸ் த ஒன்லி கார் அவைலபிள் இன் இந்தியா. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 60s, 70s, 80s பாத்தீங்கன்னா ஒன்லி த அம்பாசிடர் இஸ் த மொனாபொலி இன் த கார் மார்க்கெட். என்ன பிரைஸ் அவன் வச்சாலும் அதான் வாங்கணும். வாங்கக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கையும் கம்மியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சஞ்சீவ் காந்தி வந்து ஒரு 1,00,000 ரூபாய்க்குள்ள கார் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டோ ஜாப்பனீஸ் ஜாயிண்ட் வெஞ்சர், இண்டோ ஜாப்பனீஸ் கொலாபரேஷன். இண்டோ ஜாப்பனீஸ் கொலாபரேஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு மாருதி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாருதின்ற நிறுவனமும் ஜப்பான்ல இருக்கக்கூடிய சுசுக்கி அப்படின்ற நிறுவனமும் ரெண்டு நிறுவனமும் இணைந்து மாருதி சுசுக்கி என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணாங்க. அதுதான் அடுத்து வந்து ஒரு மொனாபொலி ஸ்டேட்டஸ்க்கு போச்சு. அதுக்கப்புறம் 1990s என்ன நடந்தது, உலக பொருளாதாரம் திறந்து விடப்பட்டது. பொருளாதாரத்துல தடைகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ண பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா வேர்ல்டுல இருக்கிற ஃபைனஸ்ட் கார் எல்லாமே இன்னைக்கு வந்து இந்தியாவில் அவைலபிள். Whether it is a Volvo, it is a Benz, it is Audi, every car is available in India. இதுல எதனால இப்ப நடக்குது, கன்சம்ஷன் அது. இப்ப இங்க யாருமே கார் வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, கார் வாங்கலைனா யாராவது இந்த மேனுபேக்சரிங் பிளான்ட் போட போறோமா, கிடையாது. பிகாஸ் தெர் இஸ் மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் கன்சியூமிங் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரிதான் எலக்ட்ரானிக் குட்ஸ் என்ன வேர்ல்டுல இருக்க என்ன பெஸ்ட் பிராண்ட், சோனியா இருக்கட்டும், எல்ஜியா இருக்கட்டும், ஷார்ப்பா இருக்கட்டும், பானசோனிக்கா இருக்கட்டும், எல்லா கம்பெனியும் தே ஆர் ஹேவிங் மேனுபேக்சரிங் பிளான்ட் இன் இந்தியா. அதுல இருந்துதான் சப்ளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எதனால வருது, நம்மகிட்ட இருக்கிற ஒர்க்கிங் பாப்புலேஷனுடைய எண்ணிக்கை அதிகம். இது வந்து இன்னும் ஒரு 15 வருஷம் வரைக்கும் இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுன்றாங்க. ஏன்னா இன்னைக்கு 15 வயசுல இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஒரு 25% இருக்குன்னா அது வந்து அடுத்து இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி அவங்க கன்சம்ஷன் அவங்க ஏர்னிங் கெப்பாசிட்டிக்குள்ள உள்ள வந்துருவாங்க. ஸோ அதனால அது ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம் வந்து இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு எப்படி ஒரு பீரியட்ல 1990களுக்கு முன்னால நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா
நம்மளுடைய ஜனத்தொகையே நம்மளுக்கு ஒரு ஹிண்டரன்ஸா இருந்தது. இன்னைக்கு அவங்க ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்றதுனால அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டரா மாறிடுச்சு, ரைட்? அப்ப வேலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. வேலையின்மை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, ஒரு வருஷத்துக்கு 73 நாள் ஒருத்தர் வேலை செஞ்சிருந்தாருன்னா அவர் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறாருன்னு அர்த்தம். அதுக்கு கீழே ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா ஹி இஸ் கால்ட் அஸ் அன்எம்ப்ளாய்டு. தேசிய மக்கள் தொகை கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரி கேட்டாங்கன்னா இந்த இயர் 2000. குழந்தை இறப்பு விகிதம், 100,000 குழந்தைகள் பிறந்தது அப்படின்னா 30 குழந்தைகள் இறக்குதுப்பா. இல்லை, குழந்தை இறப்பு விகிதம் 100,000 30 பேர் இறக்குறாங்க. அதே மாதிரி டெலிவரி டயத்தில் வந்து 100 பெண்கள் இறக்குறாங்க. 100,000 பேர் டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து 100 பெண்கள் இறக்குறாங்க. இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பண வீக்கம், இன்ஃப்ளேஷன், இந்த முக்கியமான டேர்ம்ஸ்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் கொடுக்குற மெட்டீரியலை உங்களால் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவீங்க. அதுக்காண்டி தான் அந்த ஹின்ஸாக எடுத்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறேன். பண வீக்கம், இன்ஃப்ளேஷன், அந்த சைடில் பண வாட்டம், டிஃப்ளேஷன், ரெண்டு இருக்குது. பண வீக்கம் அப்படின்றது இட்ஸ் ஏ வெரி வெரி காமன் திங். இந்த பண வீக்கம்னா என்னது அப்படின்னா விலைவாசி உயர்வினை குறிப்பது. விலைவாசி உயர்வினை குறிப்பது. அப்போ இந்த விலைவாசி குறைஞ்சி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 100,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறீங்க, டிகிரி முடிக்கிறீங்க. யூ ஆர் ஜாயினிங் இன் அ கம்பெனி ஃபார் அ 1,00,000 ரூபீஸ் ஃபீஸ், சேலரியில் ஜாயின் பண்ணுறீங்க. யுவர் எக்ஸ்பென்சஸ், உங்களுடைய வீட்டு வாடகை, நீங்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐ, உங்களுடைய வீட்டு தேவையான செலவுகள், மெடிசின், குழந்தைகளோட எஜுகேஷன், இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 80,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்க. 80,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்க. மிச்சம் உங்கள் கையில் எவ்வளோப்பா இருக்கும்? 20,000 இருக்குமா? திஸ் 20,000 இஸ் அ சர்ப்ளஸ். இந்த சர்ப்ளஸை நம்ம அப்படியே வச்சிருக்கலாம். யூ கேன் அந்த சர்ப்ளஸ் வந்து நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம். தலைவணி கடையில் மாதம் மாதம் 20,000 கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த 20,000 கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. 2,00,000 ரூபா நம்ம தலைவணி கடையில் சேர்ந்துடும். அந்த வருஷம் வந்து ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இஸ் 10% அப்படின்னு சொல்லுவாங்க. ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இஸ் 10% அப்படின்னா என்ன பார்த்தோம்? இந்த வருஷம் 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை அடுத்த வருஷம் 110 ரூபாய்க்கு வாங்க முடியும். அல்லது ரிவர்ஸில் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற 100 ரூபாயோடைய வேல்யூ கரண்ட் வேல்யூவில் 90 ரூபாயாக மாறிடும். பிகாஸ் ஆஃப் தட் இன்ஃப்ளேஷன், பிகாஸ் ஆஃப் தட் இன்ஃப்ளேஷன். அப்போ உங்கள் கையில் இருக்கிற 2,00,000 ரூபாயோடைய மதிப்பு என்னவா மாறிடுது? எவ்வளவா மாறுதுப்பா? கேன் எனிபடி சார்ட்? யூ ஹாவ் எ சர்ப்ளஸ் ஆஃப் 2 lakh. அந்த 2 lakh உடைய வேல்யூ பிகாஸ் ஆஃப் தட் இன்ஃபிளேஷன் அட் 10% என்னவா மாறிடும்? ஆர் யூ லிசனிங்? 1,80,000. எஸ் எஸ், 1,80,000. அது வந்து மாறிடுது. அப்ப உங்களுடைய கவனம் இல்லாமலே யூ ஆர் லூசிங் 20,000 ரூபீஸ். அப்ப இதை எப்படி சார் நான் வந்து அவாய்ட் பண்றது? ஹவு ஐ கேன் அவாய்ட் இட்? தட் இஸ் வை யூ ஆர் இன்வெஸ்டிங் யுவர் மணி. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் டெபாசிட்டிங் யுவர் மணி இன் த பேங்க். பேங்க் இஸ் கிவிங் யூ 10% ஆஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிக்ஸட் டெபாசிட். அப்படின்னா என்ன ஆயிரும்? 10% உங்களுக்கு வந்து வட்டி கொடுத்துட்றாங்க. இந்த வட்டி 10% வாங்கிட்டோம்னா
இன்ஃப்ளேஷன் ரேட்டும் 10% ஆயிருக்குது, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் 10% இருந்ததுன்னா வி ஆர் ஜீரோயிங் த கேம். ஈவன் தோ த இன்ஃப்ளேஷன் இஸ் 10%, நம்ம கையில் இருக்கிற பணத்தோட மதிப்பு பழையபடி 180,000 இருக்காது, 200,000 மாறிடும். ஏன்னா பேங்க்ல இருந்து நம்மளுக்கு 10% வந்துருது. இதே இது, யூ ஆர் இன்வெஸ்டிங் யுவர் மணி இன் சம் அதர் செக்டர், யூ கேன் டேக் இட் ஆஸ் எ ரியல் எஸ்டேட் அல்லது கோல்டு அல்லது ஸ்டாக் மார்க்கெட், இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து யூ ஆர் கெட்டிங் 15% ரிட்டர்ன், யூ ஆர் கெட்டிங் 15% ரிட்டர்ன். அப்படின்னா வாட் இஸ் யுவர் நெட் பொசிஷன் நவ்? இந்த 2,00,000 எவ்வளவு மாறி இருக்கும்பா? கேன் எனிபடி டைப்? நீங்க ஆன்சர் பண்ணாதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களான்றத நான் வந்து ஜட்ஜ் பண்ண முடியும், அல்லது ஒன் சைடடா போயிட்டே இருக்கும். சோ 2,10,000, வெரி குட். சோலைராஜ், வெரி குட், வெரி குட். அப்ப நம்ம கையில் இருக்குது எப்படி 2,10,000 மாறுச்சு? இன்ஃபிளேஷன் 10% அழிச்சிருச்சு, 180,000 மாறிடுச்சு. ஆனா நான் கொடுத்த அந்த 2,00,000 பணத்துக்கு வந்து 15% எனக்கு வட்டி கிடைச்சிருச்சு. ஸோ ரிமைனிங் 10,000 இஸ் மை நெட் ஏர்னிங், நெட் அப்ரிசியேஷன். ஸோ இதுக்காண்டி தான் பீப்புள் வில் பி இன்வெஸ்டிங் தயர் ஹார்ட் ஏர்ன்டு மணி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்ஃப்ளேஷன் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அந்த இன்ஃப்ளேஷனை காட்டிலும் அட்லீஸ்ட் அதிகமான லெவலில் ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது தான் நம்ம ரியலாக மணியை ஏர்ன் பண்ண தொடங்குவோம், அல்லது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெட்டிடேட் ஆகிட்டே இருக்கும். அதான் அந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ விலைவாசி உயரும் பொழுது பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிருது. எக்கனாமிக்ஸ்ல இன்னொரு முக்கியமான டம் வந்து பிளானிங் கமிஷன். 5-year பிளான்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய 5-year பிளான்ஸ் 1950களில் இருந்து 2015 வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த பிளானிங் கமிஷன் இருந்தது. இந்த பிளானிங் கமிஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 5-year பிளான்ஸ், நிறைய 5-year பிளான்ஸ் போட்டு இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காண்டி நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. அதன் பலனாகத்தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் வந்து கிட்டத்தட்ட 10% வளர்ச்சி. பிஃபோர் கொரோனா நம்மளோட பீக் வந்து 9.6% க்ரோத்தில் வந்து இருந்தோம். இதே இது அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம 1950களில் நம்ம வந்து பிளானிங் கமிஷன் கொண்டு வர்றதுக்கு முன்னால் நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் வந்து வெறும் 1% தான் இருந்தது. ஏன்னா சுதந்திரம் வாங்கும் போது எல்லா பொருளாதாரங்களையும் அழிச்சிட்டு தான் போயிருந்தாங்க. எவ்ரி திங் ஹேஸ் டு பி ரீபில்ட். அப்போ அங்கே எந்த தொழிற்சாலைகளுமே இல்லை. அதனால தான் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து நேற்றே பார்த்தோம், நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அரசாங்கமே நிறைய தொழில்களை வந்து தொடங்குச்சு. நம்ம ஒரு உதாரணம் நேற்று பார்த்தோம், பிஹெச்இஎல், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், பேங்கிங், ரயில்வேஸ், இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து கொண்டு வந்து மக்களோட வளர்ச்சிக்காக செயல்படுத்தினாங்க. அதே நேரத்தில் ப்ரைவேட் என்டர்பிரைசஸையும் என்கரேஜ் பண்ணாங்க. ப்ரைவேட் பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய சப்சிடி கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து சேல் டேக்ஸில் வந்து எக்ஸம்ஷன் கொடுக்கறது, இன்கம் டேக்ஸில் எக்ஸம்ஷன் கொடுக்கறது, எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஜோனை என்கரேஜ் பண்ணுறது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கம்மி பண்ணி கொடுக்கறது, இதை மாதிரியான இன்டியூஸ்மெண்ட் பேக்கேஜஸ் மூலமாக பொருளாதாரத்தை வளர்க்குறதுக்கு வந்து நிறைய முயற்சிகள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தாங்க. இந்த ஒர்க் எல்லாம் பண்ணது வந்து இந்த பிளானிங் கமிஷன். இந்த பிளானிங் கமிஷன் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பாலிசி அமெண்ட்மெண்ட் பண்ணும், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பாலிசி. அப்போ இதில் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், இந்தியா வாஸ் அண்ட் அக்ரேரியன் எக்கானமி. அப்போ நேச்சுரலாக நம்ம எதை தான் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு கொண்டு போவோம், இந்த அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு 5-year பிளானை வந்து
கொண்டு வந்தோம். இந்த திட்டக்குழுவின் தலைவர் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் பிரதம மந்திரியா இருக்கிறாரோ அவர் தான் வந்து பிளானிங் கமிஷனுடைய சேர்மனாக இருப்பார். இந்த பிளானிங் கமிஷன் யாருடைய அனுமதியின் பேரில் நடக்குதுன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவருடைய பரிந்துரைகளின் பேரில் தான் இதில் உள்ள உறுப்பினர்கள்லாம் வருவாங்க. பெர்மனண்ட்டாக யார் தான் சேர்மனாக இருப்பார்? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பட் அவருக்கு நிறைய வேறு வேலைகள் இருக்குது. அதனால எக்ஸ் அபிஷியோ சேர்மனாக வைஸ் பிரசிடென்ட், துணைத் தலைவர் தான் வந்து எக்ஸ் அபிஷியோ சேர்மனாக ஃபங்க்ஷன் பண்ணுவார். இந்த அமைப்பு வந்து அரசியல் அமைப்பு சாராது. கான்ஸ்டிடியூஷன்ல இதற்கு உண்டான இடங்கள் கொடுக்கப்படவில்லை, கொடுக்கப்படாம இந்த இடத்த வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இதுல யார் யாரெல்லாம் மெம்பரா இருப்பாங்கன்னா, கம்பல்சரியா அனைத்து மாநில முதல்வர்கள், அனைத்து மாநில ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ், எல்லா மாநில முதல்வர்களும் இந்த திட்டக்குழுவின் உறுப்பினர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி கேபினெட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், மத்திய அரசாங்கத்தின் நிதி அமைச்சர், அவரும் வந்து பர்மனன்ட் மெம்பராக இருப்பார். இதை தவிர செலக்டட் கேபினெட் மெம்பர்ஸும் இந்த திட்டக்குழுவில் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ 12 5 ஆண்டு திட்டங்கள் வந்துருச்சு. இப்போ 1951 ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் இது விவசாயம், அது வந்து டார்கெட்டை காட்டிலும் அதிகமான குரோத்தை கொடுத்தது. அதுக்கு அடுத்தது வந்து சமுதாய முன்னேற்றம், பெரிய சக்சஸ் இல்லை. 1997 to 2002 சுதந்திர பன்னாண்டு சமூக நீதி மற்றும் சமத்துவ வளர்ச்சி, அதுவும் ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட். உள்நாட்டு உற்பத்தி 2 மடங்கு ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2002 to 2007 அதுலேயும் வந்து இரட்டிப்பாக்க முடியலை, டார்கெட்டுக்கு கீழே வந்துருச்சு. 2012 to 2017 நீடித்த வளர்ச்சி 8.1% வளர்ச்சி கிடைச்சது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ். அந்த 2017 அப்புறமேட்டு நம்மளுக்கு என்ன கிடையாது? பிளானிங் கமிஷன் கிடையாது. இந்த பிளானிங் கமிஷனுக்கு பதிலா மாற்றா இப்ப என்னப்பா கொண்டு வந்திருக்கிறாங்க? கேன் எனி ஒன்? விச் ஒன் ரீப்ளேஸ் த பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா? சேட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்கம்மா. நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிதி ஆயோக், இந்த நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இன்னைக்கு வந்து பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக செயல்படுது. இந்த நிதி ஆயோக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதே மாதிரி தான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பேரில் அமைக்கப்படுது. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வில் பி த சேர்பர்சன். எக்ஸ் அபிசியோ சேர்மன் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் வந்து ஃபுல் இன்சார்ஜில் இருப்பார். 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க, அனைத்து மாநில முதல்வர்களும் மெம்பராக இருப்பாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மெம்பராக இருப்பார். இந்த அமைப்புக்கும் இந்த நிதி ஆயோக் அப்படின்ற அமைப்புக்கும் பிளானிங் கமிஷனுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கேக்குதாப்பா? வரல சார். ஸ்கிரீன் வரலையா? ஸ்கிரீன் வரலையா? ஸ்கிரீன் வரல சார். ஓகே ஓகே. தர்மதி கட் ஆகிட்டு திருப்பி ரீகனெக்ட் ஆச்சு, ஸ்கிரீன் வரல. தானே
ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? இல்ல சார். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாருக்கு ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் போல இப்போ வந்துடுவாங்க. மணி, மணியரசு, மணியரசு, ஹலோ ஹலோ மணியரசு, ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் சார். கணேஷன், ஆ சாதிக் சொல்லுங்க. சாதிக் பேசுறேன் சொல்லுங்க. ஆ சாதிக், இந்த அவரை ஹோஸ்ட் மாத்துங்க. சந்திர போஸ் முருகேசன் சார் இருக்காங்க. ஆ ஆமா, ஹோஸ்ட் ஆமா, ஹோஸ்ட் பண்ணுங்க. ஆமா, சாதன் ட்ரைனர் இதோ கொடுத்துறேன். மேக் ஹோ ஹோஸ்ட் கொடுத்துறேன் சார். ஆ சார், நீங்க இப்ப பேசலாம் சார். முருகேசன் சார், சார் உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுத்துறேன் சார். முருகேசன் சார், எஸ் எஸ் எஸ்
வேற ஏதாவது கணேசன்? ஓகே ரைட். இப்போ ஸ்கிரீன் ஷேர் ஆகுதாப்பா? ஆ ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கு சார். ஓகே வாய்ஸ் சார். 12 5 ஆண்டு திட்டங்கள். ஓகே ஓகே ஓகே. என்னப்பா क्वेश्चन கேட்டிருந்தேன்? லாஸ்டா ஒரு क्वेश्चन கேட்டேன். என்ன கேட்டேன்? பிளானிங் கமிஷனுக்கும் நிதி ஆயோக்கும் என்ன வித்தியாசம்? பிளானிங் கமிஷன் வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச் வச்சிருப்பாங்க. டாப் டு பாட்டம் அப்ரோச்னா என்னது? மேல இருக்கக்கூடிய அதிகார வரம்புல இருக்கக்கூடியவங்க, யாரு பிளானிங் கமிஷன் சேர்மனோ அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை கீழே இருக்கிற எல்லாரும் கம்பல்சரியா பின்பற்றணும் அப்படின்ற லாஜிக்ல தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், 1950 to 1955 வரைக்கும் முதலாவது 5 ஆண்டு திட்டம் இருக்குது. இதுல அந்த சேர்மன் குல்ஜார்லால் நந்தா என்ன பிக்ஸ் பண்றாரு? இந்த 5 ஆண்டு திட்டத்துல வந்து நம்ம வந்து விவசாயத்தை முன்னேற்றம் கொண்டு வரணும், அக்ரிகல்ச்சருக்கு தான் பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டாருன்னா எல்லா மாநிலங்களும் அதை தான் பின்பற்றணும். இந்த இப்ப வந்திருக்கக்கூடிய நிதி ஆயோக் என்ன இது அப்படின்னா பாட்டம் அப் அப்ரோச், பாட்டம் அப்ரோச் கீழிருந்து மேல ஒரு கன்சல்டேஷன் வித் ஆல் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் யூனியன் டெரிட்டரி மினிஸ்டர்ஸோடையும் சீஃப் மினிஸ்டர்ஸோடையும் என்ன பண்ணுவாங்க? டிஸ்கஷன் பண்ணி இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு, நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு வாட் இஸ் அவர் பிளான் ஃபார் இம்ப்ரூவிங் இந்தியா அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணி ஒரு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அதை தான் அவங்களுடைய பிளானா வச்சு செயல்படுத்துவாங்க. அப்ப இதுல வந்து அது வந்து டாப் டவுன் அப்ரோச், இது வந்து பாட்டம் அப் அப்ரோச். இது ஒரு தடவை க்வெஸ்சன்ல கேட்டிருந்தாங்கப்ப டாப் டவுனுக்கும் பாட்டம் டவுனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இதுதான் வித்தியாசங்கள். அப்ப இந்த நிதி ஆயோக் வந்து பரந்த நோக்கங்களை உடையது. இது வந்து வெறும் இந்த ஒரு 5 வருஷ பிளானிங்கோ 1 வருஷ பிளானிங்கோ கூட நின்று கிடையாது. ஈவன் ஃபார் 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் லாங் ரேஞ்ச் அப்செக்டிவ் வந்து இந்த நிதி ஆயோக் வந்து வச்சிருக்குது. இந்த நிதி ஆயோக் கொண்டு வர்றதுக்கு முன்னால இருந்த என்னென்ன டிராபேக்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் இதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க? சீரமைச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் நிதி ஆயோக் பத்தி. அடுத்த டைட்டில் என்ன இருக்குது நம்மளுக்கு? ரிசர்வ் வங்கியின் பணிகள். நேற்று ஆரம்பித்தோம் இல்லையா ரிசர்வ் வங்கியின் பணிகள். ரிசர்வ் வங்கின்னா ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ் என்னது? பிரிண்டிங் த கரன்சி. பிரிண்டிங் த கரன்சி, மணியின் சர்க்குலேஷன், இது அவங்க தான். மணியின் சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதும் யார் தான்? இதே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். மணியின் சர்க்குலேஷனை வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி பணம் வந்து சர்க்குலேஷனில் இருக்குப்பா. 15 லாக் க்ரோர்ஸ் இது வந்து இந்தியாவில் கரன்சி சர்க்குலேஷனில் இருக்குது. இந்த கரன்சி சர்க்குலேஷனில் இருக்கும் பொழுது விலைவாசி வந்து அப்நார்மலாக உயர்ந்துக்கிட்டே போகுது. விலைவாசி வந்து அப்நார்மலாக உயர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னா அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட் யூ கேன் சார்ட். இன்க்ரீஸ் இன் பிரைஸ் இஸ் குட் ஆர் பேட்? பேட். மனோவா இட் இஸ் பேட். சோலை ராஜ், ரஞ்சித் குமார், ஓகே. ஒய் இட் இஸ் பேட்? Why it is bad? Because it will eat away your savings. உங்களால சேவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு அது கொண்டு போய் விட்டுரும். அப்ப மக்கள் மிச்சமும் படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த பிரைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இந்த பிரைஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய மெசர்ஸ் வந்து பேங்க்னால எடுக்க முடியும். பேங்க்னால எடுக்க முடியும் போத் ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி மெசர்ஸ். உங்களுடைய சப்ஜெக்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க போத் ஃபிஸ்கல் அண்ட் மானிட்டரி மெசர்ஸ் மூலமாக இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த பண சர்க்குலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னப்பா எடுக்கும் எனிபடி?
ஃபர்ஸ்ட் இந்த மணி சர்க்குலேஷனை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நினைக்குது அப்படின்னா என்ன மெசர்ஸ் எடுக்கும்? நேற்று நிறைய ஆன்சர் பண்ணீங்க, இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஹலோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், கணேசன் சார், எல்லாருக்கும் ஒரு டீ ஆர்டர் பண்ணிடலாமா சார்? உங்களுடைய இது வந்து நிகழ்ச்சி வந்து உங்களுடைய நிகழ்ச்சி தான் இது. அதனால நீங்களுடைய உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய அதாவது என்ன சொல்றது, உங்களுடைய ஆக்டிவேஷன் இருந்தால் தான் முடியும். அது சார் கேட்குறாங்க, அதாவது என்ன கேட்குறாங்கன்னா ரிசர்வ் பேங்க் வந்து இன்க்ரீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ரம் இந்தியா. இன்ட்ரெஸ்ட் ரேட், ஓகே ஓகே, இன்க்ரீஸ் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட், பண சர்க்குலேஷனை குறைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கூட்டினோம்னா என்ன ஆயிரும், எல்லாரும் கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் போட்டு வச்சிருவாங்க அப்படின்ற கான்செப்ட்ல யார் சொல்றா? ரவிசங்கர், ஓகே. சிஆர்ஆர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஒரு வங்கி வந்து இன்னைக்கு 100,000 கோடி ரூபாய் டெபாசிட் வாங்கியிருக்கு அப்படின்னா அவ்வளவு பணத்தையும் அந்த வங்கினால இன்னொருத்தருக்கு கடனா கொடுக்க முடியாது. தெர் இஸ் எ சிஆர்ஆர். இன்னைக்கு சிஆர்ஆர் வந்து 20% இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100,000 ரூபாய் பேங்க்ல டெபாசிட் ஆச்சுன்னா இந்த 20% வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோவா ரிசர்வ் பேங்க் எடுத்துக்கிடும். மிச்சம் இருக்கிற 80,000 தான் பேங்க் வந்து லெண்டபிள் சர்ப்ளஸ், லெண்ட் பண்ண முடியும். ஸோ 20,000 இருக்கு, 80,000 தான் போகும். இப்போ இந்த சர்க்குலேஷன் நீ குறைக்கணும்னு வச்சுக்கோங்க, சிஆர்ஆர் இன்னும் நான் கூட்டுறேன். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் லிமிட்டை வந்து 50% ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 50% அங்கே ஸ்டோரேஜுக்கு போயிடும், 50% தான் வந்து பண சர்க்குலேஷனில் இருக்கும். அப்போ பண சர்க்குலேஷனை வந்து குறைக்கிறதுக்கு இதை மாதிரியான மானிட்டரி மெசர்ஸை வந்து எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தது எது? நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அரசின் வங்கி, வங்கிகளின் வங்கி. அரசின் வங்கி என்னப்பா? பேங்கர் டு த கவர்மெண்ட். கவர்மெண்ட் என்னென்னலாம் சொல்லுதோ அதை ஃபுல்லாக செஞ்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து யாருக்கு இருக்கு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி பேங்கர்ஸ் டு த பேங்க். ஒரு பேங்க்கு எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது லிமிட் வேண்டியது இருக்குது, எனக்கு இன்னும் பண தேவைகள் இருக்குது அப்படின்னா யார்கிட்ட தான் வாங்க முடியும்? ஒன்லி டு த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதனால தான் அதுக்கு பேர் வந்து வங்கிகளின் வங்கி, வங்கிகளின் இறுதிநிலை கடன் தருபவர், லாஸ்ட் ரிசார்ட். யார் தான்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். பேங்க்ஸை பொறுத்தளவுக்கு அந்நிய செலவாணியின் பாதுகாவலவன். இதெல்லாம் நீங்கள் ஆஸ் எ பேங்கிங் ஸ்டூடெண்ட் நீங்கள் எல்லாரும் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். எந்த நியூஸ் பேப்பர்ப்பா படிக்கணும்? பிஸ்னஸ் லைன் அல்லது எக்கனாமிக் டைம்ஸ், அது மாதிரியான நியூஸ் பேப்பர் படிக்கணும். படித்தாதான் உங்களுக்கு வந்து கரண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் புக்கில் படிக்கக்கூடிய விஷயங்களையும் உங்களால் கம்பேர் பண்ண முடியும். கம்பேர் பண்ணி உங்களால் வந்து மேட்ச் பண்ணி எக்ஸாமினேஷனை இன்னும் தெளிவாக எழுத முடியும். அதனால் தயவுசெய்து என்ன பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் லைன் பேப்பரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். நீங்கள் எல்லாரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க பட்சத்தில் ரொம்ப ஈஸி, கல்லூரியிலேயே எல்லோரும் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நான் ஒரு கல்லூரிக்கு போயிருக்கும்போது இந்த மாதிரி தான் ஒரு சஜஷன் கொடுத்தோன்னா அடுத்த டைமில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, காலேஜில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, 5-5 பேர் உள்ள ஒரு டீம். கேக்குதாப்பா சார்? ஸ்கிரீன் தெரியல, ஸ்கிரீன் தெரியல. ஓகே ஓகே ஓகே, திருப்பி ஏதோ ரீலோட் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. சைட் கேன்னாட் பி ரீச். திருப்பி ஸ்கிரீன் ஷேர் ஆகல, நெட் ஸ்லோவா இருக்கா? என்னோட மொபைல் எடுத்து கூட நெட்டை போட்டுடலாம். சரி இருக்கட்டும், என்னோட வாய்ஸ் கேட்குது இல்லையா?
அந்நிய செலவாணியின் பாதுகாவலன்னு யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். எப்படி இப்ப அந்நிய செலவாணியை பாதுகாக்க முடியும்? அந்நிய செலவ பாதுகாக்குறது என்ன மீனிங்ல இங்க சொல்ல வர்றாங்கன்னா, நாட் ஓன்லி த பிசிக்கல் கஸ்டடி, அதோடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இன்னைக்கு வந்து ஒரு டாலர் வந்து 72 ரூபாய் இருக்குது, திடீர்னு இது 80 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஹூ வில் கெட் பெனிஃபிட்? ஹூ வில் கெட் பெனிஃபிட்? யாருப்பா பெனிஃபிட் அடைவா? ஒரு டாலர் வந்து இன்னைக்கு 72 ரூபாய் இருக்குது, இதோடைய மதிப்பு 80 ரூபாயா உயர்ந்துருச்சுன்னா ஹூ வில் கெட் பெனிஃபிட்டட்? டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கவர்மெண்ட், புஜாஸ்ரீ கவர்மெண்ட். ஓகே, கவர்மெண்ட்டுக்கு பெரிய பெனிஃபிட் எப்படி கிடைக்கும் தெரியல. வேணா ஏற்கனவே இருக்கிற ரிசர்வோட வேல்யூ கூடுறதுனால இருக்கிற நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இம்போர்ட்டர்ஸுக்கு பெனிஃபிட் வருமா, எக்ஸ்போர்ட்டருக்கு பெனிஃபிட் வருமாப்பா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சினாலே யார் ரெண்டு பேருக்கு தான் பெனிஃபிட் கிடைக்கும்? நம்மள மாதிரி காமன் பீப்புளுக்கு அதில் வந்து பெரிய விஷயங்கள் கிடையாது. பட் ஃபார் தி இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் இட் இஸ் ஏ க்ரூசியல் திங். அப்போ இந்த ரெண்டு பேர்ல யாருக்குப்பா பெனிஃபிஷியலா இருக்கும்? நீங்க திங்க் பண்றது அப்படி திங்க் பண்ணணும். அந்தந்த வேர்டு வந்து யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதை யோசிக்கணும் முதல்ல. டாலர் யூசர், வெரி குட். சோலைராஜ் சேயிங் தட் டாலர் யூசர். ஹூ வில் பி யூசிங் த டாலர்? ஒன்லி த இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர். இப்ப டாலருடைய டாலர் வந்து இந்தியன் ரூபி வந்து 72 ரூபாய்க்கு இருந்தது, இப்ப 80 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்படின்னா இதுல யாரு பெனிஃபிட் அடைவா, எக்ஸ்போர்ட்டரா இம்போர்ட்டரா? எக்ஸ்போர்ட்டர். ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அவர் வந்து எத்தனை டாலருக்குன்னு போட்டிருப்பாரு, அவருக்கு வரக்கூடிய டாலர் அதே 10,000 டாலர் வரும். அந்த 10,000 டாலருக்கு அவருக்கு வந்து 720,000 ரூபாய் கிடைச்சி 72 ரூபாய்க்குன்னா இன்னைக்கு வந்து 8 லட்சம் ரூபாய் கிடைச்சிரும். அதே நேரத்தில் இம்போர்ட்டர் வந்து பீனலைஸ் பண்ணப்படுவார். அப்போ எந்த பொருட்களும் இம்போர்ட் பண்ண முடியாது, எக்ஸார்பிடன்ட் ப்ரைசிங் ஆகிருக்கும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தளவு வரைக்கும் எக்ஸ்போர்ட்டை காட்டிலும் இம்போர்ட்ஸ் அதிகம். அப்போ நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்லேயே வந்து சிக்கல்கள் வந்துடும். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாத சூழ்நிலைகள் வந்துடும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, வி ஹவ் டு செல் அவர் கோல்டு ரிசர்வ் டு பை டாலர்ஸ், இதெல்லாம் நடக்கும். அல்லது எக்ஸிஸ்டிங் ரிசர்வ், இன்னைக்கு இருக்கக்கூடிய 536,00,000 கோடி ரூபாய் வந்து நம்மகிட்ட ரிசர்வ் இருக்குன்னா, அந்த ரிசர்வோடைய ரிசர்வ் எல்லாம் கொடுத்து தான் நம்ம வந்து டாலர் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அது மாதிரிலாம் நடக்காம கொண்டு போக வேண்டிய பொறுப்பு யாரோடது? இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பணி. ரைட், பணக்கொள்கையை கட்டுப்படுத்துவது, பரிமாற்றம் மற்றும் முகவர் பணியினை வெளியிடுவது, இது மாதிரி வந்து ஒவ்வொரு கேரக்டர் வந்து அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம இன்னைக்கு ரிசர்வ் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னு நினச்சிருக்கோம், நம்ம அடிஷனலாக இன்னைக்கு என்னப்பா பிளான் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நான் வரும்போது என்ன சொன்னேன், என்ன சப்ஜெக்ட் பார்க்கறோன்னு சொன்னோம்? எஸ் மனோவா, மனோவா ப்ளீஸ் உங்க இதை நீங்க இது பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். மனோவா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சரி, ஏதோ மனோவா கேக்குதா நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, உங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, நம்ம வந்து எக்ஸாம் ஓரியன்டா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனுக்கும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இப்ப அந்த சைடு மூவ் ஆக போகிறோம், ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங். ஃபஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்டிடியூடுக்கு உண்டான ஷார்ட்கட்ஸ். அதுக்காக கீர்த்தனா மேடம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஆப்டிடியூடுக்கு செஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க.
So good evening everybody. So இப்ப இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் லெவல்ல ஓகேங்களா. ஸோ வந்து பேங்கிங்னாலே வந்து நம்மளுக்கு ரெண்டு லெவல்ல வந்து நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கும். ஒன்னு ப்ரிலிம்ஸ் லெவல்ல இருக்கும், இன்னொன்று வந்து மெயின்ஸ் லெவல்ல இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்ப இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா ப்ரிலிம்ஸ் லெவல்ல நம்மளுக்கு எப்படி என்னென்ன வெயிட்டேஜ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை பத்தி ஒரு சில அவுட்லைன் மாதிரி. ஸோ இப்ப ப்ரிலிம்ஸ் லெவல்ல ஸ்கிரீன் தெரியல இருக்கு மைக் ஆன் பண்ணிட்டு பேசுறேன். நாம அதுக்கு கேஷ் போறேன். ஆ ஸ்கிரீன் தெரியும் மேம். ஸ்கிரீன் ஷேர்ல ஆமா. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணி வச்சிட்டீங்கனால அந்த பெயிண்ட் ஓபனர் அது தெரியுது. ஸ்டாப் ஸ்கிரீன் கொடுத்தா இப்போ ஓகே. இப்போ மைக் ஓகே. 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 சோ அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் லெவல்ல வந்து நம்மளுக்கு கேட்கக்கூடியது வந்து என்னன்னா கிளியரா இருக்கா சார்? ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. சோ இப்ப ப்ரிலிம்ஸ் லெவல்ல நம்மளுக்கு கேட்கக்கூடியது வந்து மூணே மூணு செக்ஷன் தான் சார். சோ ஒன்னு வந்து என்னன்னா ஆப்டிடியூட், அடுத்து வந்து ரீசனிங், அடுத்து வந்து இங்கிலீஷ். சோ எந்த ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இந்த செக்ஷன்ல இருந்தா வரும். இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு. சோ மெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வந்து இருக்கும் சார். மெயின்ஸ்லயும் வந்து ஒரு சில நேரங்கள்ல இந்த ரெண்டு வெயிட்டேஜையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. சோ ப்ரிலிம்ஸுக்கு நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா மெயின்ஸ்ல வர ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் நம்ம தூக்கிடலாம். சோ இப்ப வந்து ஆப்டிடியூட் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து நம்ம ரீசனிங் அவேர்னஸ் அதெல்லாம் வந்து நம்ம கேரி அவுட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சில டாபிக்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் வந்து ஜாஸ்தி கொடுக்குறாங்க. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் எப்பயுமே வந்து ஒரு 5 to 8 க்வெஸ்டின்ஸ் வந்து எப்பயுமே சிம்பிளிஃபிகேஷனில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து அதுலேயும் வந்து மினிமம் வந்து 3 to 5 க்வெஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. 3 to 5 க்வெஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
சோ அது மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு. சிம்பிளிஃபிகேஷன்லாம் வந்து நம்ம வந்து ட்ரிக்ஸ் வச்சு படிச்சுக்கணும், ஸோ அதில் தான் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து நம்பர் சீரீஸ், நம்பர் சீரீஸ். ஸோ டைம் அண்ட் ஒர்க், ஸோ இது மாதிரி ஒரு டாப் மோஸ்ட் ஃபைவ் டாபிக்ஸ் வந்து இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்பர் சீரீஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டைம் அண்ட் ஒர்க். ஸோ இது மாதிரி இருக்கு. நம்பர் சீரீஸ்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து ஃபைவ் டு சிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் மினிமம் டூ டு த்ரீ வந்து கேட்டுருவாங்க. டைம் அண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து டூ டு த்ரீ வந்து கேட்டுருவாங்க. ஸோ பொதுவாகவே வந்து ஆப்டிடியூடில் வந்து டாபிக்ஸ் வந்து பார்த்தோன்னா மொத்தமாக வந்து ஒரு டுவெண்ட்டி டாபிக்ஸ் வந்து இருக்கும். மொத்தமாக ஓவராலாக வந்து ஒரு டுவெண்ட்டி டாபிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன்னா என்ன இருக்கும், சாதாரண அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? பட் ஆனால் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸில் இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ் லெவலில் கேல்குலேஷன் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் லெவலில் இருக்கிற கேல்குலேஷனுக்கு பேசிக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ போர்ட் மாஸ் ரூல் அப்படின்றது எல்லா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ஓகேங்களா? ஸோ அதோட எக்ஸ்பென்ஷன் என்ன, பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், ஓகேங்களா? ஸோ பிராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அண்டு சப்ராக்ஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம போர்ட் மாஸ் ரூலோட இது. ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் படி என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஒரு ஈக்குவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கு அப்படின்னா. ஸோ இதுல வந்து எல்லாமே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க எந்த நேருக்கு பிராக்கெட் இருக்கு, அடுத்து வந்து சப்ராக்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அடிஷன், அதுக்கப்புறம் பார்த்தா டிவிஷன் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தா இங்கேயும் ஒரு சப்ராக்ஷன் இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லா ஆப்ரேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரே ஈக்குவேஷன்ல இருக்கு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ப்ராக்கெட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ரூல் படி போகணும், ப்ராக்கெட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து டிவிஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரூல் படி போனோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து எக்ஸாக்டாக வரும், ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஈஸியாகவும் அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி சொல்யூஷன் கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து இந்த ரூல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. So, bracket of division, multiplication, addition and subtraction. So, இந்த ரூல் படி பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது சிம்பிளிஃபிகேஷன்னாலே நம்ம வந்து என்னன்னு நினைக்கிறோம்னா சின்ன டேபிள் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு இது இருக்கு, ஓகேங்களா? ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து 30 டேபிள்ஸ் வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறணும், மெமரிஸ் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமானது டிஜிட்டல் சம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த டிஜிட்டல் சம் கான்செப்ட் வந்து நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்றத பார்க்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப் தெரிஞ்சுக்கிறணும், அப் டு 35. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்கொயர்னா 4, அடுத்து வந்து 3 ஸ்கொயர்னா 9. ஸோ அது மாதிரி 35 ஸ்கொயர் வரையும் நம்ம படிச்சு வச்சுக்கிறணும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன சம் ஆஃப் த டெக்னிக்ஸ் டு கிராக் தி சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் என்ன பேங்கிங், ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி கியூப், ஸோ கியூப்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 cube, 3 cube, 4 cube அப் டு 35 cube வரையுமே நம்ம படிச்சு வச்சுக்கிறணும். ஸோ இது மாதிரி படிச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்டோட வேல்யூஸ். ஸோ கியூப் வேல்யூ கண்டுபிடிச்சாலே இது கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 144 இருக்குன்னா அதோட ஸ்கொயர் ரூட் என்ன வரும், ஃபார் எக்ஸாம்பிள் 144 இருக்கு அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் என்ன வரும், ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னா அதோட ஸ்கொயர் ரூட் 12, ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ 625 அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் என்ன வரும், 625 அதோட ஸ்கொயர் ரூட் 25. சூப்பர், ஓகே. ஸோ இது மாதிரி வந்து நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் போகிறப்ப நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் போயிட்டு நம்ம வெறும் 1 to 10 டேபிள்ஸ் வச்சுமே மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்றது முடியாது. ஸோ இங்கே வந்து டைம் இஸ் த மேட்டர், ஓகேங்களா? ஸோ வந்து அந்த கொஸ்டினை வந்து நீ வந்து அந்த வித்தின் த டைம்குள்ளே நீ வந்து கிராக் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ சம்ஸ்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ டைம் வந்து செட் பண்ணி அந்த 1 minute குள்ளே நம்ம எவ்வளோ சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும்.
அப்புறம் வந்து ஒரு சில ரெசிப்ரோக்கல் வேல்யூஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 பாயிண்ட் ஃபைவ், 1/3 0.33, அது மாதிரி ஒரு சில ரெசிப்ரோக்கல் வேல்யூஸும் நம்ம வந்து மக்கப் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு கிராக் தி சிம்பிளிஃபிகேஷன் க்வெஸ்சன். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 152, ஓகேங்களா, 152 இன்டு 2³ பிளஸ் 228 டிவைடட் பை 19 ஸ்கொயர், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு வந்து எப்படி சொல்யூஷன் எடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்வெஸ்சனுக்கு எப்படி சொல்யூஷன் எடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து 152, ஓகேங்களா, 152 இன்டு 8, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணா ப்ராக்கெட்ஸ் வந்து என்ன பண்ணா சால்வ் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இது இந்த க்வெஸ்சன்ல எப்படி நம்ம இது பண்ணியிருக்காங்க, அந்த போர்ட் மாஸ் ரூல் படி நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ப்ராக்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்றோம். ஸோ 228 டிவைடட் பை 19 என்ன வருதுன்னா 12 வருது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயரை வந்து அப்படியே போட்டாச்சு, ஓகேங்களா. ஸோ ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், ஓகேங்களா. ஸோ ப்ராக்கெட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் டிவிஷனை போட்டேன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், இது ரெண்டையும் பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வருது, 15 வருது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னன்னா 15 இன்ட்டு 12 ஸ்கொயர், ஓகேங்களா. ஸோ 152 இன்ட்டு 8. ஸோ இந்த க்வெஸ்சன் மிஸ்டேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சமயம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து 123 மைனஸ் 729 என்ன வரும், 123 மைனஸ் 729, அதாவது அந்த போர்ட் மாஸ் ரூல் எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து ப்ராக்கெட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்கெட்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ 123 மைனஸ் 729 என்ன வரும், 123 மைனஸ் 729 என்ன ஆன்சர் வரும், 606. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஸோ ப்ராக்கெட்டை ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ ப்ராக்கெட்டை ஃபர்ஸ்ட் நான் சால்வ் பண்ணுறப்ப எனக்கு என்ன வருதுன்னா 606 மைனஸ் 606 வரும், ஓகேங்களா. ஸோ ஏன் நான் மைனஸ் சொல்கிறேன், இங்க வந்து என்னது சின்ன நம்பரோட சைன் வந்து பார்க்க கூடாது, பெரிய நம்பரோட சைனுக்கு முன்னாடி இருக்கு மைனஸ் இருக்கு அப்படி பார்க்கணும். ஸோ அடுத்து 9/3 வேல்யூ என்ன வரும், வெறும் 3 மைனஸ் 6, ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டே என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணா என்ன வரும், மைனஸ் 6 1 2 பிளஸ் 3. ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும், மைனஸ் 6 நாட் 9 வருமா, ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ப்ராக்கெட்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிவிஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த க்வெஸ்சனில் மல்டிப்ளிகேஷன் எதுவுமே இல்லை, ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம்னா அடிஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடிஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் சப்ராக்ஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ப்ரிஃபரன்ஸ் படி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட், டிஜிட்டல் சம், ஓகேங்களா. ஸோ எப்பயுமே மேக்ஸிமம் இந்த போர்ட் மாஸ் ரூல் வச்சு ஒன்று வருது அப்படின்னா டிஜிட்டல் சம் வச்சு ஒரு 2-3 க்வெஸ்சன்ஸ் வந்து வந்துடும், ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன் படிக்கணும்னாலும் நம்ம வந்து டிஜிட்டல் சம் வந்து தெரியாமல் வந்து போவே கூடாது. ஸோ டிஜிட்டல் சம் டெக்னிக் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் டெக்னிக். ஸோ வித் இன் அ டைம்குள்ளே நம்ம வந்து அந்த டிஜிட்டல் சம்மையும் நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 568, ஓகேங்களா, டிஜிட்டல் சம் வந்து எப்படி பண்ணணும்ன்றத சொல்றேன், ஓகேங்களா. டிஜிட்டல் சம்ன்றத எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து என்னன்னா 568 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 568 இப்படி இருக்குன்னா இதுக்கு டிஜிட்டல் சம் என்ன பண்ணா 5+6+8, ஓகே. 5+6+8 என்ன வரும், 19 வரும், ஓகேங்களா. அடுத்து இது ரெண்டே ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 10 வரும், ஓகேங்களா. 9-ஐ 1-ஐ ஆட் பண்ணுறப்ப என்ன வந்துடுது, 10 வந்துடுது, ஓகேவா. ஸோ இஃப் எனி நம்பர் மல்டிப்ளைட் பை 9, தென் த டிஜிட்டல் சம் இஸ் ஆல்வேஸ் 9 அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த நம்பர் 10ங்கிறது வந்து 9 டேபிள்ஸில் மல்டிப்ளை ஆகுமா, 9 டேபிள்ஸில் வந்து மல்டிப்ளை ஆகுமா, 10ங்கிறது ஆகாது, ஓகேங்களா. ஸோ அப்ப என்ன வச்சுக்கணும்னா அந்த நம்பர் அப்படியே 9 வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் எக்ஸாம்பிள்
69 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 69 அப்படின்னு இருக்குன்னா இது சாரி 6 × 9 இருக்கு, அதை வந்து என்ன பண்றாங்கன்னா 54 வச்சுக்கிறோம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 54 இருக்கு, இந்த 54 நம்ம டிஜிட்டல் சம் எடுத்தா என்ன வரும், 5 + 4 = 9 வந்து டிஜிட்டல் சம்ல வந்து நம்மளுக்கு வருது ஓகேங்களா. ஸோ இப்போ 9 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 போகுமா, அஃப்கோர்ஸ் வரும், 9 × 9 ஓகேங்களா. ஸோ இது மாதிரி 9 டேபிள்ஸ்ல அது வந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணிடணும்னா ஒமிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் சம்மை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், டிஜிட்டல் சம்மை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 326 × 890 இப்படி வந்து ஒரு பெரிய நம்பர் இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டினரி டேபிள்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், 326 × 890 என்ன பண்ணுவோம். ஸோ அது மாதிரி வந்து ஒரு ஒரு நம்பரை எடுத்து இப்படி வச்சு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு இருப்போம் ரைட் தானே, 326 × 890. ஸோ இதை தான் மல்டிப்ளை பண்ணி ஒரு சீரீஸ் வரும், அடுத்து இங்கே ஒரு சீரீஸ் வரும், இங்கிட்ட ஒரு சீரீஸ் வரும், ஒரு பெரிய நம்பர் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட் ட்ரிக் ஓகேங்களா, ஷார்ட்கட் ட்ரிக் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் சொன்ன அந்த டிஜிட்டல் கான்செப்ட் தான் ஓகேங்களா, நான் இப்போ சொன்ன அந்த டிஜிட்டல் சம் கான்செப்ட் தான். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, 326 இருக்குது ஓகேங்களா. ஸோ 326 டிஜிட்டல் கான்செப்ட் படி போட்டால் என்ன ஆன்சர் வரும், 326 டிஜிட்டல் கான்செப்ட் படி போட்டால் என்ன ஆன்சர் வரும், 326. ஸோ அப்போ என்ன பண்ணும், 3 + 2 + 6. ஸோ இது பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 3 + 2 + 6 ஓகே. ஸோ 3 + 2 + 6 வந்து என்ன வரும், 11. அடுத்து 890. ஸோ இதை ஆட் பண்ணா என்ன வரும், 8 + 9 + 0. ஸோ இது ரெண்டை பண்ணால் 17 ஓகேங்களா. ஸோ இது ரெண்டே ஃபர்தராக ஆட் பண்ணுறப்ப என்ன வருது, 1 + 1 வந்து 2. அடுத்து 1 + 7 வந்து என்னது, 8 ஓகேங்களா. ஸோ 2 8s ஆர் என்னது, 16 ஓகேங்களா. அடுத்து இந்த 6 ஐ 1 ஆட் பண்ணுறப்ப என்ன வருது, 7 வருது ஓகேங்களா. ஸோ இப்போது ஆப்ஷனில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷனையும் நம்ம டிஜிட்டல் சம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் ஓகேங்களா. ஆப்ஷனையும் நம்ம என்ன பண்ணணும்னா டிஜிட்டல் சம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஷன் ஏல டிஜிட்டல் சம் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், ஸோ எப்படி போடணும், 2 + 9 + 1 + 1 + 4 + 0. ஸோ இதெல்லாம் டிஜிட்டல் சம் போட்டால் 8 வருது ஓகேங்களா. அடுத்து ஆப்ஷன் பி, ஸோ ஆப்ஷன் பி டிஜிட்டல் சம் போட்டால் என்ன வரும், 2 + 9 எவ்வளவு, 11 ஓகேங்களா. 11 + 1 12. ஸோ இது மாதிரி வந்து ஆப்ஷனை வந்து நம்ம போட்டுக்கிட்டே வரோம் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம போட்டுக்கிட்டே வரப்ப நம்மளுக்கு எக்ஸாக்டாக எதில் 7 வருதோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அதாவது என்ன அர்த்தம், இங்கே நம்ம டிஜிட்டல் சம் போடுறப்ப நம்மளுக்கு 7 வந்துச்சு, அதே 7 நம்ம ஆப்ஷன்லையும் போய் செக் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷனில் 7 என்ன வருது, 290140 ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 2 + 9 வந்து என்னது, 11 + 1 வந்து என்னது, 12 + 4 வந்து என்னது, 16. ஸோ 16 எப்படி பிரிக்கிறாங்க, 1 + 6 வந்து என்னது, 7 ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம டிஜிட்டல் சம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ டிஜிட்டல் சம் கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம பெரிய நம்பர்ஸ் ஃபுல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம் ஓகேங்களா. பொதுவாகவே இந்த டிஜிட்டல் சம் கான்செப்ட் வந்து எப்பயுமே 9 கீழே வரணும் ஓகேங்களா. 9 கீழே வரணும், அதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், 9 கீழே வர மாதிரி மட்டும் வச்சு அப்ளிகபிள் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் இந்த வேல்யூஸ் எல்லாமே 8, 7, 5, 3 எல்லாமே வந்து 9 கீழே உள்ள மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் டெக்னிக் ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் டிஜிட்டல் சம்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில டெக்னிக். ஸோ இப்போ அடுத்து நம்பர் சீரீஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்பர் சீரீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சீரீஸ் ஆஃப் செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த நம்பர்ஸில் வந்து ஒரு சில நம்பரை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா க்வெஸ்சன் மார்க் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸை வந்து நம்ம எக்ஸாக்டாக என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நம்பர் சீரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 டைப் கிட்டே இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பேசிக்காக வந்து ஒரு 5 டைப்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா ஃபிபனோசி சீரீஸ், அடுத்து வந்து என்னென்னா அடிஷன் சீரீஸ், நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இன்க்ரீசிங் ஆர்டர் அடிஷன் சீரீஸ், சேம் நம்பர் அடிஷன் சீரீஸ். ஸோ அடிஷன் சீரீஸ்க்குள்ளே 2 இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சப்ராக்ஷன் சீரீஸ்லேயும் அதே மாதிரி தான், இன்க்ரீசிங் ஆர்டர் சப்ராக்ஷன் சீரீஸ், சேம் நம்பர் சப்ராக்ஷன் சீரீஸ் இருக்கு. அப்புறம் மல்டிப்ளிகேஷன் சீரீஸ் பார்த்தோம்னா அதே மாதிரி தான், சேம் நம்பர் மல்டிப்ளிகேஷன் சீரீஸ், இன்க்ரீசிங் ஆர்டர் மல்டிப்ளிகேஷன் சீரீஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட்டு டிவிஷன் சீரீஸ் பார்த்தோம்னா சேம் நம்பர் டிவிஷன் சீரீஸ் வந்து இருக்கு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸ் வந்து இந்த இதில் இருக்கு. ஸோ அப்போ இதை வந்து நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிபனோசி சீரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபிபனோசிங்கிறது
ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். ஓகேங்களா, ஃபிபனாசி வச்சு நிறைய வந்து மார்க்கெட்டிங்ஸ்லாம் இன்னைக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, மார்க்கெட்டிங் இதில் வந்து ஃபிபனாசிங்கிறது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட்லாம் கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை வந்து எப்படி இங்கே பேங்கிங்கில் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபிபனாசி சீரீஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே கொடுத்துருக்கிற சம் வந்து என்ன இருக்குது, 0, 1, 1, 2, 3, 5, 8, 13, 21. ஸோ இப்போ என்ன இருக்கு, 0, 1, 1, 5 தான் நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ இப்போ ஃபிபனாசி சீரீஸ்னா ஒன்றும் இல்லை. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணோம்னா, இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரும், அடுத்து இந்த நம்பர் நம்பர் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1, 1, 2, 3, 5, 8, 13, 21 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் இந்த 1 இங்கே வரும், அடுத்து இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 2 இங்கே வரும், நெக்ஸ்ட் 2+3 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 5 இங்கே வரும், அடுத்து 5+3 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8 இங்கே வரும், 8+13 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 21 இங்கே வரும். ஸோ அடுத்தடுத்து ரெண்டு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறப்போ இங்கே வரும். ஸோ அப்போ இங்கே என்ன வரலாம், ஸோ 21+13 அப்போ என்ன வரலாம், கன்சிக்யூட்டிவாக ரெண்டு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு தேர்ட் நம்பர் வரும்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஸோ அப்போ 21+13 என்ன ஆன்சர் வரலாம், ஓகே ஸோ 21+13 ஆன்சர் என்னது, 34. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி ஒரு சில ஃபிபனாசி சீரீஸ்லேயும் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. நம்பர் சீரீஸில் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்னது, ஃபிபனாசி சீரீஸ். ஓகேங்களா, ஸோ ஃபிபனாசி சீரீஸும் வச்சு நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்து வந்து அடிஷன் சீரீஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா நம்மளுக்கு அடிஷன் சீரீஸ் இருக்கு. ஸோ அப்போ அடிஷன் சீரீஸ்ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3, 6, 9, 15, 18 இப்படி இருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது, அடிஷன் சீரீஸ் இப்போ இங்க வந்து அடிஷன் சீரிஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3, 6, 9, 15, 18. ஓகேங்களா, ஸோ அப்போ அடிஷன் சீரீஸ் சேம் நம்பர் அடிஷன் சீரீஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, ஸோ வந்து எக்ஸாக்டாக வந்து அதுக்குள்ள வந்து எத்தனை நம்பர்ஸ் வந்து அடிஷன் ஆயிருக்குன்னா, இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ என்னது, 3+3 வந்து 6, அடுத்து 6+3 வந்து 9, நெக்ஸ்ட் வந்து 9+3 வந்து 12, ஸோ அப்புறம் 12+3 வந்து 15, 15+3 வந்து 18. ஸோ அப்போ அடுத்த நம்பர் என்ன வரலாம், ஸோ 18+3, 21. ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு சில அடிஷன் சீரீஸ். ஓகேங்களா, சேம் நம்பர் அடிஷன் சீரீஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் இன்க்ரீசிங் ஆர்டர் அடிஷன் சீரீஸ். ஓகேங்களா, ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் அடிஷன் சீரீஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம போன சம்ல என்ன பார்த்தோம், சேம் நம்பராக வந்து அடிஷன் வந்து ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இன்க்ரீசிங் ஆர்டர் அடிஷன் சீரீஸ் அப்படின்னா என்ன ஆகும்னா,
அந்த ஆர்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2க்கும் 5க்கும் வந்து என்ன நம்பர் இருக்கு, 3 வந்து ஆட் ஆயிருக்கு, அடுத்து வந்து 4 வந்து ஆட் ஆயிருக்கு, 5+4 வந்து 9, அடுத்து 9ஓட 5 வந்து ஆட் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் வந்து 14ஓட 6 வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி போய்கிட்டே இருக்கிறது. ஸோ 3, 4, 5, 6, 7, 8 ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும், 2+3, 5, 5+4, 9. ஸோ அது மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது 27ஓட 8 வருது ஓகேங்களா. ஸோ 27+8 வேல்யூனது 35. ஸோ இது மாதிரி இன்க்ரீஸிங் ஆர்டர் அடிஷன் சீரீஸும் கேட்கலாம். ஸோ அடிஷன் சீரீஸில் மொத்தமே வந்து ரெண்டு பேட்டர்ன் தான் ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து சேம் நம்பர் அடிஷன் சீரீஸ், இன்னொன்று வந்து என்னென்னா இன்க்ரீஸிங் ஆர்டர் அடிஷன் சீரீஸ். ஸோ இப்போ அதே மாதிரி தான் அதே ஃபார்மேட்டில் வந்து சப்ராக்ஷன் சீரீஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்ராக்ஷன் சீரீஸ் இருக்குன்னா அதுக்கும் அதே தான், சேம் நம்பர் சப்ராக்ஷன் சீரீஸ் அண்ட் இன்க்ரீஸிங் நம்பர் சப்ராக்ஷன் சீரீஸ். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, 52, 49, 46, 43, 40 ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸோ சப்ராக்ஷன்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது தான் விச் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ 52லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 49, அடுத்து 49லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 46, அப்புறம் 46லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 43, நெக்ஸ்ட் 40லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 37 ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா சேம் நம்பர் சப்ராக்ஷன் சீரீஸ் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஃபுல்லாமே சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ அடுத்து இன்க்ரீஸிங் ஆர்டர் சப்ராக்ஷன் சீரீஸ் ஓகேங்களா. ஸோ இன்க்ரீஸிங் ஆர்டர் சப்ராக்ஷன் சீரீஸ் தான் ஒன்றும் இல்லை, எப்படி நம்ம அங்கே இன்க்ரீஸிங் ஆர்டர் அடிஷன் சீரீஸ் பார்த்தோமோ அங்கே எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போச்சு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ அப்போ 94லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 90 வருது, அடுத்து 90லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 85 வருது, ஸோ அடுத்து 85லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 79. ஸோ அது மாதிரி வந்துட்டே இருக்கும்போது 64லேருந்து 9 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்கிற ஆன்சர் வந்து கொஸ்டின் வந்து என்னது, 55 தான் அந்த இடத்துல ஆன்சர். ஸோ இது மாதிரி வந்து சப்ராக்ஷன் சீரீஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ அப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் சீரீஸ் ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளிகேஷன்லேயும் அதே மாதிரி சேம் நம்பர் மல்டிப்ளிகேஷன் சீரீஸ் அண்ட் இன்க்ரீஸிங் ஆர்டர் மல்டிப்ளிகேஷன் சீரீஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன சீரீஸ் இருக்குது, 4, 12, 36, 108, 324 ஓகேங்களா. ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் வந்து என்ன மல்டிப்ளிகேஷன் வருது, 4 3 12, அடுத்து 12 3 36, அப்புறம் 36 3 108, நெக்ஸ்ட் 108 × 3 324 ஓகேங்களா. ஸோ சேம் நம்பராக மல்டிப்ளிகேஷன் அந்த சீரீஸ் வந்து கேரி அவுட் ஆகிக்கிட்டே வருது. ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணும், 324 × 3 972 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது, சேம் நம்பர் மல்டிப்ளிகேஷன் சீரீஸ். ஸோ இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸிங் ஆர்டர் மல்டிப்ளிகேஷன் சீரீஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆர்டர் வந்து எப்படி இருக்கணும், சேமாக இருக்கக்கூடாது, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகணும். ஸோ இப்போ 5, 5, 7.5, 15, ? ஸோ அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5 1s are 5, அடுத்து 5 × 1.5 are 7.5. ஸோ அப்போ இங்கே எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு, 0.5, 0.5 என்ன ஆகிக்கிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது ஓகேங்களா. ஸோ அடுத்து 7.5 × 2 வந்து என்னது, 15, நெக்ஸ்ட் 15 × 2.5 வந்து என்னது, 37.5 ஓகேங்களா. ஸோ 37.5 தான் வந்து இதுக்கு வந்து ஆன்சர். ஸோ அதே மாதிரி டிவிஷனுக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ டிவிஷனுக்கு வந்து 1600, 400, 100, 25. ஸோ அப்போ இங்கே எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா 4 டிவைட் ஆகுது ஓகேங்களா. ஸோ 16 4 டிவைட் ஆச்சுன்னா 400 ஓகேங்களா. அடுத்து 400 டிவைடட் பை ஹண்ட்ரட்னா என்ன வரும், அதுக்கும் வந்து 4 தான் வரும். அடுத்து 100 டிவைடட் பை 25னா அதுக்கும் என்னதான் வரும், 4 தான் வரும் ஓகேங்களா. ஸோ 25 4s are 100. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 25 டிவைடட் பை 4 ஓகேங்களா. ஸோ 25 டிவைடட் பை 4க்கு வந்து ஆன்சர் என்ன, 6.25 ஓகேவா. ஸோ நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து பேசிக்கான டெக்னிக்ஸ் ஓகேங்களா. ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் வந்து பேசிக்கான டெக்னிக்ஸ். ஸோ அப்படி ஒரு சீரீஸ் கொடுத்தானா இந்த டெக்னிக்ஸ்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ வெதர் இட் இஸ் அப்ளிகபிள் டு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஆர் ஃபிபொனாச்சி. ஸோ இந்த 5 டெக்னிக்ஸை வச்சு நம்ம வந்து இது பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இதுலேயே வந்து ஒரு சில கம்பைன்டு டெக்னிக்ஸும் அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் லெவலில் போகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டைம் அண்ட் ஒர்க் ஓகேங்களா. ஸோ டைம் அண்ட் ஒர்க்குரிய மெயின் கான்செப்ட் வந்து என்ன தெரியணும் அப்படின்னா ஒர்க் டன். ஸோ ஒர்க் டனோட ஃபார்முலா வந்து தெரியணும் ஓகேங்களா. ஸோ ஒர்க் டன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இத்தனை நாள் வந்து வேலையை முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டானா அவங்க வந்து எவ்வளோ நாள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க ஓகேங்களா.
சோ அந்த கான்செப்டை வச்சு படிக்கிறது. சோ அந்த கான்செப்ட் வச்சு படிக்கிறது என்ன சொல்லுவாங்க, டைம் அண்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. சோ ஒர்க் டன்னா என்ன அர்த்தம்னா செய்யப்பட்ட வேலைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ஓகேங்களா. சோ அந்த வேலை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. சோ நம்பர் ஆஃப் டேஸோட எவ்வளவு பேசுங்க மேம், ஒன்னும் கேக்கல. இப்போ கேக்குது மேம். கேக்குது சார், கேக்குது. ஷேர் பண்ணுங்க சார், ஸ்கிரீன் ஷேர் பண்ணி பேசுங்க. பெயிண்ட் தெரியுதா சார், பெயிண்ட் பேஜ் தெரியுதா? பிளாக்கா தெரியுது மேம் பெயிண்ட் பேஜ். உங்களுக்கு பெயிண்ட் கிளியரா இருக்கா மேம் உங்க சிஸ்டம்ல? மேம் உங்க பேஜ்ல சிஸ்டம் கிளியரா தெரியுதா பெயிண்ட்? இல்ல மேம் பிளாக்கா தெரியுதா மேம்? இல்ல சார் எனக்கு பெயிண்ட் தெரியுது, உங்களுக்கு தெரியுதா பெயிண்ட் பேஜ்? இல்ல மேம் தெரியல மேம், டைம் அண்ட் ஒர்க் வேர்ட் பேஜ் தான் தெரியுது. இப்ப தெரியுதா சார் பெயிண்ட் பேஜ்? இல்ல மேம் பெயிண்ட் பேஜ் தெரியல, பெயிண்ட் வரல. இப்ப தெரியலையா? இப்ப தெரியுது மேம், இப்ப பெயிண்ட் தெரியுதுங்களா? ஓகே ஓகே. சோ இப்ப வந்து டைம் அண்ட் ஒர்க் தான் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம், ஓகேங்களா. சோ டைம் அண்ட் ஒர்க்னா என்னன்னா ஒர்க் டன், ஓகேங்களா. சோ ஒர்க் டன்ன்ற கான்செப்ட் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. சோ இப்ப ஒர்க் டன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பர் ஆஃப் டேஸோட இன்டூ நம்பர் ஆஃப் மென், ஓகேங்களா. ஸோ வந்து எவ்வளவு பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க பிளஸ் வந்து அந்த நம்பர் ஆஃப் டேஸோட மல்டிப்ளை பண்ணிக்கிறணும், ஓகேங்களா. ஸோ இது வந்து அந்த ப்ராப்ளம் ஓரியன்டா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எஃபிஷியன்சி கான்செப்டும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ எஃபிஷியன்சி கான்செப்ட் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என் டே அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஒர்க் பை டேக்கு வந்து என்ன போடணும், ஒன் பை என்னு போடணும், ஓகேங்களா. இந்த ஒன் பை என் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒன் டேக்கு அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் என்னது ஒன் பை என், ஓகேங்களா. ஸோ அதோட எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஹண்ட்ரட் பை என், மேலே வந்து என்ன பண்ணால் ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணிக்கிறணும், ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒன் இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை என் என்ன வரும், ஹண்ட்ரட் பை என், ஓகேவா. ஸோ அப்போ அடுத்து நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஒன்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒர்க்கிங், ஓகேங்களா. ஸோ ஒர்க்கிங் வந்து என்ன வரும் அப்படின்னா ஒன் பை என் அப்படின்ற மாதிரி ஃபார்முலா வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இப்போ வந்து த்ரீ டேஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ டேஸ் வந்து அந்த ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன் டேல முடிக்கணும்னா அதை எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா ஒன் பை த்ரீன்னு கேல்குலேட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் ஃபார்முலாவே என்னன்னா ஒன் பை அந்த நம்பர் ஆஃப் டேஸ், ஒன் பை அந்த நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ அந்த நம்பர் ஆஃப் டேஸை வந்து நம்ம இங்கே டோட்டலாக போட்டுடணும். இதுக்கு எஃபிஷியன்சி கேல்குலேட் பண்ணோம்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா மேலே நியூமரேட்டரில் நம்ம ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணிக்கிறணும், மேலே நியூமரேட்டரில் நம்ம ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணிக்கிறணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹண்ட்ரட் பை த்ரீயோட வேல்யூ என்ன வரும், 3.333, அந்த த்ரீ வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி தான் இந்த டேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் இந்த டேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீக்கு நான் சொல்லிட்டேன் ஒன் பை த்ரீ, ஸோ 33.33. ஸோ அதே மாதிரி இப்போ ஃபோர் டேஸ் அப்படின்னா ஒர்க் பை டே வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 1/4. ஸோ அப்போ மேலே என்ன பண்ணுறாங்க, 1 × 100 / 4 போட்டோம்னா 25/4 வந்து என்னது
சாரி 100/4 வந்து என்னது 25. ஸோ இது மாதிரி 15 டேஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு 3 ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து 10 டேஸ் வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பிங்கிற பர்சன் வந்து 5 டேஸ் வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன் ஹவு மெனி டேஸ் தே கேன் கம்ப்ளீட் த ஜாப் இஃப் தே ஒர்க் டுகெதர். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து வேலை பண்ணால் அந்த வேலையை வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேபிள் வந்து நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கிறணும். ஓகேங்களா? அந்த டேபிள் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறணும், மெமரைஸ் பண்ணிக்கிறணும். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து வந்து அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோதான் முடிப்பாங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவோட எஃபிஷியன்சி, அதாவது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ 10 டேஸில் வந்து ஒருத்தவங்க முடிப்பாங்க ஒரு ஒர்க்கை. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த 10 டேஸ் ஒர்க்கை வந்து ஏர்லியராகவும் முடிக்கலாம். இன்னொரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த 10 டேஸ் ஒர்க்கவே 20 டேஸாகவும் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அவங்கவுங்களோட கேப்பபிலிட்டி பொறுத்து தான் இருக்குது. அந்த கேப்பபிலிட்டின்ற டேர்மை தான் நீங்கள் என்னென்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா எஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எஃபிஷியன்சி கேப்பபிலிட்டி எல்லாமே வந்து மீனிங் வந்து ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 10 டேஸ் ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த 10 டேஸ் ஒர்க்குக்கு வந்து நம்மளுக்கு எஃபிஷியன்சி என்னது 10. ஓகேங்களா? எஃபிஷியன்சி என்னது 10. ஓகேங்களா? எஃபிஷியன்சி எப்பயுமே எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னா பர்சன்டேஜில் மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் தி அபவ் டேபிள் 10 டேஸ் ஒர்க்குக்கு வந்து எவ்வளோ எஃபிஷியன்சி 10. ஓகேங்களா? அடுத்து 5 டேஸ் ஒர்க்கு, நெக்ஸ்ட் வந்து 5 டேஸ் ஒர்க்குக்கு வந்து எஃபிஷியன்சி என்னது 20. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறான்னா ஒர்க்கு டுகெதர்னா என்ன பண்ணணும், எஃபிஷியன்சி ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 30% வந்து கிடைக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை பர்சன்டேஜ்பா கிடைக்குது, 30% கிடைக்குது. ஓகேவா? ஸோ அந்த 30% வர மாதிரி டேபிளில் எங்கே இருக்குது, எக்ஸாக்டாக இதுதான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக இது இருக்குது. அப்போ அந்த டேஸ் வந்து எத்தனை டேஸ், இதுக்கு அப்படியே பேரலாக பார்க்கணும், இங்கே எத்தனை டேஸ் இருக்குது, 3 டேஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஏவும் பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சானா எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3.33 டேஸில் வந்து முடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் சொன்னது புரியுதா, இந்த டேபிள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கிறணும். ஓகேங்களா? ஒன்று மெமரைஸ் பண்ணிக்கோ, இல்லை வந்து கால்குலேஷன் படி போட்டு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப அடுத்து செகண்ட் சம். ஓகேங்களா? சோ இப்ப செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி தான். ஓகேங்களா? சோ ஏ கேன், சோ செகண்ட் சம்மும் அதே மாதிரி தான் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? செகண்ட் சம்மும் அந்த மாதிரியே தான். ஓகேவா? சோ எல்லாமே எஃபிஷியன்சி வச்சுதான் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? எஃபிஷியன்சி வச்சு ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த செகண்ட் இந்த சம் இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் அந்த கிட்டத்தட்ட அது மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 10, 5 இருக்கு. ஸோ இங்கே 10, 5 இருக்கிறது இங்கே கீழே வந்து எப்படி இருக்கு, 5, 10 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் ஆன்சர் என்னதான் வருது, 3.33 டேஸ் தான் வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சம் பார்க்கலாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏவோட எஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஏவோட எஃபிஷியன்சி பியோட எப்படி இருக்கும்னா 2x இருக்கும் அப்படின்னு சொல்றான். ட்வைஸ்னா என்ன அர்த்தம், 2 அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியாது, எஃபிஷியன்சியோட பர்சன்டேஜ் என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ எஃபிஷியன்சியை நான் என்னன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எஃபிஷியன்சியை நான் என்னன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த சம்ல ஸோ எஃபிஷியன்சி என்ன வச்சுக்கிறேன்னா எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஏவோட எஃபிஷியன்சி என்னது, 2x. ஓகேங்களா? பியோட எஃபிஷியன்சி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஏவோட எஃபிஷியன்சி க்வெஸ்சன்லேயே கொடுத்துருக்கான், ஏ இஸ் ட்வைஸ் அஸ் எஃபிஷியன்ட் அஸ் பி. ஓகேங்களா? ஸோ ஏவோட எஃபிஷியன்சி 2x, பியோட எஃபிஷியன்சி என்னது எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, கேன் கம்ப்ளீட் இயர் ஜாப் 30 டேஸ் பிஃபோர். ஓகேங்களா? ஸோ 30 நாள் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து ஏ வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா 30 டேஸில் வந்து அந்த ஜாபை வந்து முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ பி வந்து 60 நாளில் முடிக்கிறாங்கன்னா ஏ வந்து என்ன பண்றாங்க, 30 நாளுக்கு முன்னாடி அந்த வேலையை வந்து முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா இன் ஹவு மச் தே கேன் கம்ப்ளீட் த ஜாப் டுகெதர். ஓகேங்களா? ஸோ போன சம்ல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏவும் பியும் ஓட எக்ஸாக்ட் டேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம வந்து என்ன பண்ணா கொடுக்கல, எக்ஸாக்ட் டேஸ் வந்து கொடுக்கல, ஒரு ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ அந்த எஃபிஷியன்ட் வந்து 2x இருக்கும்,
ஏ வந்து என்ன பண்ணிடுறாங்க, பிஏ விட 30 நாளுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிடுறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எப்படி நம்ம வச்சுக்கிறோம்னா, எஃபிஷியன்சி நம்மளுக்கு தெரியாது, சாதாரண எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின் என்னன்னா, ஏவோட எஃபிஷியன்சி, அதை வந்து ஏஇன்னு டினோட் பண்ணுறேன். ஏவோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்னா, எக்ஸ் வந்து எதை வச்சுக்கிறேன்னா பியோட எஃபிஷியன்சி. ஓகேங்களா? பியோட எஃபிஷியன்சியை விட ஏயோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குமா, ட்வைஸாக இருக்குமா. ஓகேங்களா? அடுத்து ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோடது வந்து 60 என்ன கொடுத்துருக்கான், 30 டேஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? ஏவோடது என்ன கொடுத்துருக்கான், 30 டேஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? கேன் கம்ப்ளீட் ஏ ஜாப் 30 டேஸ் பிஃபோர் பி. ஓகேங்களா? பிக்கு முன்னா 30 நாளுக்கு முன்னாடியே முடிச்சிடுறான். ஓகேவா? ஸோ அப்போ பியோடது என்ன இருக்கும், இங்கே வந்து ட்வைஸ்ன்னு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 30 × 2 என்னது 60. ஓகேங்களா? 30 × 2 என்னது 60. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறணும், பியோடது வந்து என்னது 60. அதாவது பி வந்து 60 நாள் பண்ணக்கூடிய வேலையை ஏ வந்து என்ன பண்ணிடுறான், 30 நாள்லேயே முடிச்சிடுறான். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல ட்வைஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 30 நாளுக்குள்ளே எஃபிஷியண்ட்டாக முடிச்சிடுறான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மொத்தமாக அவங்க ஒர்க் பண்ணால் எவ்வளோ எஃபிஷியன்சி அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? மொத்தமாக அவங்க ஒர்க் பண்ணால் எவ்வளோ எஃபிஷியன்சி அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன், எஃபிஷியன்சியோட ஃபார்முலா என்னது, ஸோ வந்து என்ன பண்ணால் 1/30 போடணும். ஓகேங்களா? ஸோ 1/n ஜென்ரல் ஃபார்முலா வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணால் எஃபிஷியன்ஸியோட ஃபார்முலா என்னன்னா 100/13 போடணும்ப்பா. ஓகேங்களா? 1/ எஃபிஷியன்சினால என்ன சொல்லியிருக்கேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு எஃபிஷியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 100/2 போடுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே 1/30 இருக்கு, இதுக்கு எஃபிஷியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 100/30. அடுத்து இந்த எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணால் என்ன பண்ண போகணும், 1/60 போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன வரும், இங்கே ஜீரோஸ்லாம் கேன்சல் ஆகி நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, 1/30 3.33, 1/60 1.66. ஓகேங்களா? ஸோ அப்போ அவன் கேட்டிருக்கிறது என்னது, டோட்டல் எஃபிஷியன்சி தான் கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ டோட்டல் எஃபிஷியன்சிக்கு என்ன பண்ணும், ஏவோட எஃபிஷியன்சியும் பியோட எஃபிஷியன்சியும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக என்ன வருது அப்படின்னா 5 வருமா. ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக என்ன வருது, 5 வருது. ஓகேங்களா? ஸோ டோட்டல் எஃபிஷியன்சி வந்து என்னதுப்பா, 5. ஓகேங்களா? டோட்டல் எஃபிஷியன்சி 5. ஸோ இப்போ டோட்டல் எஃபிஷியன்சி 5 வர மாதிரி இந்த இடத்துல என்ன வரும்னா, டேபிளில் 20 வரும். ஓகேங்களா? இங்கே 15 வரையும் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்டாக பார்த்தா 20 வரும். ஓகேங்களா? ஸோ வந்து 20 டேஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ எஃபிஷியன்சிலேருந்து நம்ம டேஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், 100/5 போடணும். ஓகேங்களா? 100/5 போட்டோம்னா என்ன ஆகும்னா, ஸோ 3.33 ப்ளஸ் 1.66 வந்து அப்ராக்சிமேட்டாக 4.99 வரும். ஓகேங்களா? ஸோ அதை பண்ணோம்னா, ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 5%. ஸோ 5% வந்து ஒர்க் இருக்கு. ஓகேங்களா? 5% வந்து எஃபிஷியன்சி. ஓகேங்களா? ஏ பிளஸ் பியோட எஃபிஷியன்சி, டோட்டல் எஃபிஷியன்சி என்னது, 5%. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா, நம்ம டேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 100 அந்த 5 வந்து டிவைட் பண்ணிடலாம். ஸோ டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 20 டேஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சால் 20 நாளில் வந்து அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஓகேவா? 20 நாளில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. ஸோ இப்போ அடுத்து, ஸோ இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ எப்படி சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து எப்படி ஒரு 4 to 5 கொஷின்ஸ் கிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொன்னேனோ, அதே மாதிரி இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லேருந்தும் நம்மளுக்கு வந்து அடிக்கடி கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பேங்கிங்கில் வந்து ப்ரிலிம்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்லாட் போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இல்லாமல் இருக்காது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்லாட், தேர்ட் ஸ்லாட் அது மாதிரிலாம் போனீங்கன்னா ஆட் நம்பர் ஸ்லாட்ஸில் தான் மேக்ஸிமம் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? இது இது வரைக்கும் பார்த்த அனலைசிஸ் பண்ணி சொல்கிறேன், மேபி இன் ஃபியூச்சரில் சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து டேபிள்ஸ் வந்து நல்ல வந்து மெமரைஸாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆப்டிடியூட்னாலே டேபிள்ஸ் வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இங்க என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ஒன்னும் இல்ல, அந்த ஈக்குவேஷன்ல ஹையஸ்ட் பவரா டூ இருக்கும். ஓகேங்களா? குவார்டர் அப்படின்னாலே, குவார்டர் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா டூன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்படி வந்து இங்க வந்து பவர் என்ன இருக்கு, ஸ்கொயர் வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னது ஹையஸ்ட் பவர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹையஸ்ட் பவர் டூ இருக்கு. இதுக்கு வந்து ரூட்ஸும் வந்து நம்மளுக்கு எத்தனை தான் கிடைக்கும், டூ ரூட்ஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எனி குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஹஸ் ஸ்ட்ரிக்ட்லி டூ ரூட்ஸ். ஓகேங்களா? டூ ரூட்ஸ்க்கு மேலே வந்து கண்டிப்பாக போக வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் பிளஸ் செவன் பை பிளஸ் டுவெல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன இருக்கு, ஒய் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து என்ன இருக்கு, ஸ்கொயருங்கிறது என்னது ஒரு குவாட்ரடிக்கு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுலேயும் வந்து என்ன இருக்கும், நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ டூ வேல்யூஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அதை எப்படி அனலைஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வந்து இங்கே வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் பவர் வந்து டூ தான் இருக்கும். ஸோ ஹையஸ்ட் பவர் டூ. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட் டேர்ம் வந்து எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து நான் வந்து ஒரு ரெண்டு நம்பர் வந்து போடணும். ஓகேங்களா? இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெண்டு நம்பர் வந்து போடுறேன். நான் போடுற ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு சிக்ஸ் வரணும், அதே ரெண்டு நம்பரை எனக்கு ஆட் பண்ணால் ஃபைவ் வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏதாச்சும் அந்த ரெண்டு நம்பர் ஏதாச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் போடுற ரெண்டு நம்பர் எனக்கு மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் வரணும், ஆட் பண்ணால் ஃபைவ் வரணும். ஸோ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு நம்பர்ஸ் வந்து சொல்லுங்க. ஓகே, சூப்பர். ஸோ த்ரீ டூ. ஓகேங்களா? ஸோ த்ரீ டூ. ஸோ த்ரீ டூ போட்டால் என்ன வரும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ டூ சார் சிக்ஸ். ஓகேங்களா? அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் த்ரீ பிளஸ் டூ ஃபைவ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட ரூட்ஸ் வந்து என்னது, இந்த ரூட்ஸை வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, அதே மாதிரி இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது அப்படின்னா இதால இந்த ஒன்னை டிவைட் பண்ணிக்கிறணும். ஓகேங்களா? எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரால அது டிவைட் பண்ணிக்கிறணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று இருக்கிறனால நம்ம அதை அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து எப்பயுமே இப்போ பாசிட்டிவ்ல இருக்கு, இது ரெண்டு எதுல இருக்கு, பாசிட்டிவ்ல இருக்கு. நம்ம எழுதுறப்ப எப்பயுமே எதுல எழுதணும்னா ஆப்போசிட் சைன்ல எழுதணும். ஸோ அப்போ மைனஸ் த்ரீ காமா மைனஸ் டூ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ரூட் இருக்கு, என்ன ரூட், மைனஸ் த்ரீ காமா மைனஸ் டூ. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு சில டேபிள்ஸ் வந்து பெரிய டேபிள்ஸாக இருக்கும். ஸோ பெரிய டேபிள்ஸாக போக போக அதுக்கு வந்து டெக்னிக்ஸ் வந்து மாறும். ஓகேங்களா? பெரிய டேபிள்ஸாக போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எல்சிஎம் டெக்னிக் வந்து ஒன்று கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த லெவல்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இப்போ அடுத்து என்னன்னா ஒய் ஸ்கொயர் பிளஸ் செவன் ஒய் பிளஸ் டுவெல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேங்களா? ஒய் ஸ்கொயர் பிளஸ் செவன் ஒய் பிளஸ் டுவெல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஒய் ஸ்கொயர் பிளஸ் செவன் ஒய் பிளஸ் டுவெல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி இந்த சமுக்கு பார்க்கலாம். ஸோ ஒய் ஸ்கொயர் பிளஸ் செவன் ஒய் பிளஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ அப்போ இந்த கொஸ்டின்க்கு ஏதாவது ஆன்சர் பண்ணுங்க. டுவெல்லுக்கு வந்து என்ன வரலாம், ஸோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் டுவெல் வரணும், அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும், செவன் வரணும். ஸோ அப்போ இதுக்கு என்ன வரலாம், த்ரீ அண்ட் ஃபோர். ஓகே. ஸோ அப்போ த்ரீ அண்ட் ஃபோர் தான் என்ன வரும், ஸோ த்ரீ ஃபோர் சார் டுவெல், அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் செவன் வருது. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி ஒன் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒன் ஒன். ஸோ அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து பாசிட்டிவ் சைனில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம எழுதுறப்போ ஆப்போசிட் சைனில் எழுதணும். என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த வேரியபிள் தான் நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர். ஸோ அப்போ இந்த ரெண்டு ரூட்டு தான் வந்து என்னது இதுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இது மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து இந்த பேசிக்காக அந்த எயிட் ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு பொருளை வந்து பத்து ரூபாய்க்கு வாங்குறோம். ஸோ அதை விற்கிறப்ப பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னது ப்ராஃபிட் கிடைக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், டூ ருபீஸ் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது அது மாதிரிலாம் ஒரு சிலது இருக்குது. ஸோ டாப் எயிட் ஃபார்முலாஸ் வந்து படிச்சு வச்சுக்கிறணும். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்னா என்னது எப்பயுமே வந்து செல்லிங் ப்ரைஸை விட காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து கூட இருக்கும், காஸ்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்னா என்னது காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும், பட் நம்ம செல் பண்ணுற விற்கிற விலை வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு சில டெக்னிக்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பேசிக்காக ஒரு த்ரீ சம்ஸ். ஓகேங்களா? பேசிக்காக ஒரு த்ரீ சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது
என்ன பண்றாங்கன்னா ஒரு ஷாப் கீப்பர் என்ன பண்றாங்கன்னா ஒரு கிலோ ஆப்பிள் வந்து 100 ருபீஸ்க்கு வாங்குறாங்க. அடுத்து அவங்க விற்கிறது எவ்வளவுக்கு விற்கிறாங்கன்னா 120 ருபீஸ்க்கு வந்து விற்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அவங்க வந்து எவ்வளவு ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணிருக்காங்கன்றத கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சிம்பிளானதுதான். ஸோ எவ்வளவு ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணிருப்பாங்க, ஸோ 120 ல இருந்து 100 மைனஸ் பண்ணா 20. ஓகேங்களா? ஸோ அந்த 20 தான் வந்து என்னது இந்த ஷாப் கீப்பர் கெயின் பண்ண அந்த ப்ராஃபிட்டோட ப்ரைஸ். ஓகேங்களா? ஷாப் கீப்பர் கெயின் பண்ண அந்த ப்ராஃபிட்டோட ப்ரைஸ். ஸோ அப்போ அடுத்து அடுத்து ஃப்ரம் தி அபோவ் எக்ஸாம்பிள் கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ராஃபிட் கெயின்டு பை த ஷாப் கீப்பர். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராஃபிட் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ கேட்டிருக்கிறது என்னன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கு என்ன ஃபார்முலா? ஸோ அப்போ இங்கே இருக்குது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலாவை டேரெக்டாக நீ சப்ஸ்டியூட் பண்ண போகிற. ஸோ ப்ராஃபிட் என்னது 20 ருபீஸ், காஸ்ட் ப்ரைஸ் வாங்கின விலை என்னது 100 ருபீஸ் இன்டு 100. ஸோ அப்போ இது ரெண்டே பண்ணுறப்ப என்ன வரும்? 20 டிவைடட் பை 100 இன்டூ 100. ஸோ 100 கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தா 20%. ஓகேங்களா? ஸோ 20% தான் இதுக்கு ஆன்சர். ஸோ அப்போ அடுத்து இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எ மேன் பைஸ் எ ஃபேன் ஃபார் ₹1000 அண்ட் செல் டீட் அட் எ லாஸ் ஆஃப் 15%. வாட் இஸ் தி செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எ ஃபேன்? ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஃபேனை வந்து 1000 ருபீஸ்க்கு வந்து வாங்கிட்டாங்க. அதோட லாஸ் பர்சன்டேஜ் வந்து என்னன்னா 15%. ஓகேங்களா? ஸோ அப்போ கேட்டிருக்கிறது என்னன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து கேட்டிருக்காங்கப்பா. ஓகேங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார்முலா என்னன்னா லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ அப்போ லாஸ் பர்சன்டேஜ் வந்து என்னது 15. ஓகேங்களா? லாஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியாது. லாஸ் divided by cost price வந்து என்னது 1000 into 100. ஓகேங்களா? ஸோ 1000 into 100. ஸோ இதை வந்து நம்ம செஞ்சே பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஃபேனோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்னது ₹1000. ஓகேங்களா? ₹1000. ஸோ அதோட லாஸ்ட் பர்சன்டேஜ் வந்து என்னது 15%. லாஸ்ட் பர்சன்டேஜ் வந்து என்னது 15%. ஸோ இங்கே வந்து என்னன்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? செல்லிங் ப்ரைஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்பி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எஸ்பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தேவை? லாஸ் வந்து தேவை. ஓகேங்களா? எஸ்பி கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தேவை? லாஸ் வந்து தேவை. ஓகேங்களா? ஸோ லாஸ் பர்சன்டேஜை வச்சு லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா லாஸ் பர்சன்டேஜை வச்சு லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் டிவைடட் பை சிபி இன்டு 100. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை அப்படியே மேனுவலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். லாஸ் பர்சன்டேஜ் வந்து என்னது 15, லாஸ் டிவைடட் பை 1000 இன்டூ 100. ஸோ அப்போ இது ரெண்டே கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ லாஸ் வந்து என்னது 150 ருபீஸ் தான் வந்து என்னது லாஸ். ஓகேங்களா? ஸோ 150 ருபீஸ் தான் வந்து என்னது லாஸ். இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னன்னா செல்லிங் ப்ரைஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா லாஸ் வச்சு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னன்னா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த டாப் 8 ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஓகேங்களா? ஸோ இந்த டாப் 8 ஃபார்முலாஸ் வந்து நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆல்டர் பண்ணி நம்ம வந்து ஃபார்முலாஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபார்முலா என்னது செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னது 1000. ஓகேங்களா? லாஸ் வந்து என்னது 150. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1000 - 150 என்ன ஆன்சர் வரும்? ₹850. ஓகேங்களா? ஸோ அப்போ ₹850 தான் என்னது அந்த ஃபேனை வித்த விலை. ஓகேங்களா? ஸோ ஃபேன் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ ஃபேன். ஓகேங்களா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ ஃபேன் வந்து என்னது 850.
சோ இது மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு வந்து இந்த ஃபார்முலாஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா வந்து நம்ம ஈஸியா வந்து சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனும் வந்து நம்மளுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து நல்லா தெரியணும். டைம் ஒன் ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டேபிள் இந்த டேபிள் வந்து எப்படி இது பண்ணுறாங்கிறத கிளியர் கட்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நம்பர் சீரீஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்பர் சீரீஸ்லேயே வந்து நிறையா இருக்குது, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ இது மாதிரி நம்பர் சீரீஸ் வந்து இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அடுத்து சிம்பிளிஃபிகேஷனில் ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் ட்ரிக் மட்டும் சொன்னேன், டிஜிட்டல் சம் மெத்தட் ஓகேங்களா. ஸோ டிஜிட்டல் சம் மெத்தட் வச்சு சிம்பிளிஃபிகேஷனும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் யாருக்கா ஒரு டவுட்ஸ் இருக்காப்பா? இன்னைக்கு நம்ம பார்த்த ஃபைவ் டாபிக்ஸில் யாருக்கா ஒரு டவுட்ஸ் இருக்கா? ஆப்டிடியூட் செக்ஷன் மட்டும் தான் பார்த்தோம். நோ டவுட். ஓகே. ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லையா? ஓகேப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம சைட்டோட ஓப்பன் பண்ணுறது எப்படி ப்ரொசீஜர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கா ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க இல்லை சேட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மைக் அன்மியூட் பண்ணி விடுறேன். யாராவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஏற்கா ஏதாச்சும் இருக்கா? ஓகே மேம், நீங்க ப்ரோசீட் பண்ணலாம் மேம். ஓகே. சோ அப்போ நாளைக்கு வந்து அந்த பார்க்கலாம், நம்ம வெப்சைட்ஸோட டீடைல்ஸ் பத்தி நாளைக்கு பார்க்கலாம். சோ டவுட்ஸ் எதுவும் இல்லையா? இல்ல மேம், யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். சோ थैंक यू சார். थैंक यू. ஓகே மேம், செஷன் வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஆ, வைண்ட் அப் பண்ணலாம். ஓகே மேம், थैंक यू மேம். ஓகே. थैंक यू. ஸ்டூடண்ட்ஸ் நாளைக்கு வந்து டைம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. சோ அத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுங்க. நாளைக்கு 2:00 வந்துருங்க.